வேதாகமத்தை கொண்டு வந்திருக்கவங்கலாம் தயவு செய்து வேதாகமத்தை கையில தூக்கி ஒரு அல்லேலூயா போடுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, இன்னொரு முறை அல்லேலூயா. நிறைய பேர்த்த வேதாகமா இருக்குது, நிறைய பேர்த்த வேதாகமா இல்ல. அல்லேலூயா. வேதாகமம் இல்லாம வெளியிலே போக கூடாது. எதுக்கு? ஷாப்பிங் போனா கூட பைபிள் கையில இருக்கணும். அல்லேலூயா. ஆபீஸ் போறீங்கன்னா ஆபீஸ்க்குரிய மெட்டீரியல் இருக்கோ இல்லையோ கையில பைபிள் இருக்கணும். ஆபீஸ் டேபிள்ல உங்க பைபிள் இருக்கணும். அதுதான் அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அல்லேலூயா. சபைக்கு வேதாகமம் இல்லாம போறோம்னா ட்ரெஸ் இல்லாம வெளியில வந்திருக்கோம்னு அர்த்தம். இயேசுடைய ரகசிய வருகை, இயேசுடைய ரகசிய வருகையின் கடைசி நிமிடங்களில் நம்ம இருக்கிறோம். எந்த நிமிடமும் இயேசு தன்னுடைய சபையை எடுத்துக்கொள்வாருங்கிற இந்த காலகட்டத்தில் இருக்கிறோம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கடைசி காலம், கடைசி காலம்னு நம்ம சொல்றோமே, அது என்னதுங்க? கடைசி காலம், கடைசி நாட்கள்னு பாஸ்டர் சொல்லுவாங்க, எங்களை மாதிரி ஆட்கள் வந்து சொல்லுவாங்க, இது என்ன அப்படின்னு கேட்டால் இன்னைக்கு சபையில் சொல்வாங்க இயேசு தன்னுடைய சபை எடுத்துக்கொள்கிற காலம் கடைசி காலம் சொல்லுவாங்க. ஆனால் கடைசி காலம்ங்கிறதுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னா இஸ்ரவேலருடைய தண்டனை நிறைவு பெறும் காலம். அல்லேலூயா. இஸ்ரவேலருடைய தண்டனை நிறைவு பெறும் காலத்தை வச்சு தான் இந்த உலகத்தோட எதிர்காலமே இருக்கு. இந்த உலகத்தின் முடிவு எப்போ வருதுன்னா இஸ்ரவேலருடைய தண்டனை நிறைவு பெறும் காலம். இதுதான் உலகத்துக்கான முடிவு காலம். அல்லேலூயா. அல்லேலூயா. மத்தேயு 24:3, மத்தேயு 24:3 ரெண்டாவது பகுதியில் இயேசுவுடைய சீஷர்கள் கேட்குறாங்க, உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் உள்ள அடையாளம் என்ன? உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் உள்ள அடையாளம் என்ன அப்படின்னோடனே இயேசு அங்கே சில அடையாளங்களை சொல்கிறாரு. வஞ்சிக்கப்படாதீர்கள், அநேகர் என்னுடைய நாமத்தில் வந்து உங்களை வஞ்சிப்பாங்கங்கிறாரு. அப்புறம் சொல்கிறாரு, யுத்தங்களையும் யுத்தங்களை குறித்த செய்திகளையும் பற்றி கேள்விப்படும்பொழுது நீங்கள் பயப்படாதீர்கள், எச்சரிக்கையா இருங்கள், கலங்காதீர்கள், எச்சரிக்கையா இருங்கள்ங்கிறாரு, கலங்காதீர்கள்ங்கிறார். அடுத்தது ஜனத்துக்கு விரோதமாய் ஜனங்களும் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் வரும் எழும்பும் அப்படிங்கிறாரு. பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகுங்கிறாரு. இதெல்லாம் சொல்றாரு. இதெல்லாம் என்னன்னா உலகத்துக்கான முடிவுக்கான ஆயத்தங்கள். அல்லேலூயா. இவைகள் அவங்க கேட்குற கேள்வியை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். சீஷர்கள் கேட்குறாங்க உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் உள்ள அடையாளம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இயேசுவுடைய ரகசிய வருகையோடு உலகத்தோட முடிவுக்கான கடைசி ஆயத்தங்கள் அது. கடைசி ஆயத்தங்கள், அந்த கடைசி ஆயத்தங்களுக்கு முன்னால என்ன நடக்குதுன்னா யுத்தங்கள், யுத்தங்களை குறித்த செய்திகள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், மகா பூமி அதிர்ச்சிகள், இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் உலகத்தின் முடிவுக்கான அடையாளம், இயேசுவின் வருகைக்கான அடையாளம். அல்லேலூயா. இயேசுவுடைய வருகை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இயேசுவுடைய வருகை நமக்கு தெரியும், 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 பார்க்குறோம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் ஆகாயத்தில் அவர்களுடைய கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இப்படிதான் அவருடைய ரகசிய வருகை இருக்க போகுது. ஆனா இந்த ரகசிய வருகையில உலகம் எப்படி இருக்கும், உலகம் எப்படி இருக்கும், இது என்ன விதமா இருக்கும்னு அதே 1 தெசலோனிக்கேயர்ல நம்ம பார்க்கிறோம். இது வந்து ஒரு தரப்பினருக்கு ஆச்சரியம் தரக்கூடியதா இருக்கும். 2 தெசலோனிக்கேயர் 1:9 2 தெசலோனிக்கேயர் 1:9 கடைசி பகுதியில் பார்க்குறோம், விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரிடத்திலையும் ஆச்சரியப்படத்தக்கவராய் அவர் வரும்போது. இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு இது ஆச்சரியமாக இருக்கும். அல்லேலூயா. இயேசுடைய வருகை எப்படி இருக்கும்? அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு, அதாவது வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களுக்கு இது ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் 1 கொரிந்தியர் 15:19 கைவிடப்படுகிறவர்களுக்கு இது பரிதபிக்கப்படத்தக்கதாக இருக்கும். இது இந்த ரகசிய வருகையில் ஒரு பகுதியினர் ஆச்சரியப்படுவாங்க. ஏன்னா அவங்கள எதிர்பார்க்க மாட்டாங்க. அதாவது இந்த ஆச்சரியப்படுறவங்க யாருன்னா, இயேசுடைய வருகை எப்போன்னு கேட்டீங்கன்னா இந்த நிமிஷம் சொல்லுவாங்க, ரைட் நவ் அப்படிம்பாங்க. இயேசுடைய வருகையில் யார் எடுத்துக்கொள்ளப்படுவா தெரியுமா? இயேசு நாளைக்கு வருவாரா அப்படின்னு கேட்டால் ஆம்னு சொல்றவங்க இல்ல. இயேசு இப்ப வருவாரா, இன்னும் 5 நிமிஷத்துல வருவாரா அப்படின்னா ஆம் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா. இவங்க தான் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, இவங்க மட்டும்தான் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. அல்லேலூயா.
அப்படி பார்த்தா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சபையில் உலகம் முழுக்க எத்தனை பேர் எடுத்துக்கொள்ளப்படுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சும்மா கையில் எண்ணிடலாம், அவ்வளோதான். இன்றைக்கி யாரும் ரெடி இல்லை, இன்றைக்கி யாரும் ரெடி இல்லை, ஆனால் ரெடி பண்ணுறார். இயேசு தன்னுடைய சபையை மனவாட்டியை ரெடி பண்ண துவங்கியிருக்கிறார். ஏன்னா இவங்க இப்படி இருக்க மாட்டாங்க. யார் நான் மறுபடியும் சொல்கிறேன், இயேசுடைய ரகசிய வர்க்கத்தில் யார் எடுத்துக்கொள்ளப்படுவான்னா இந்த நிமிஷம் இயேசு வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போடு இருக்கிறவங்க. ஏன்னா அவங்க மற்ற அடையாளங்களெல்லாம் பார்க்கல, வானத்திலையும் பூமியிலும் நடக்கிற அடையாளங்கள்லாம் பார்க்கல. அவங்க எதை பார்க்குறாங்க தெரியுமா? நான் இயேசுக்கு போகணும், அவ்வளோதான், நாம் பரலோகம் போகணும். அப்போ அவர் இன்றைக்கி வரணும். ரைட் நவ் ஹி ஹஸ் டு கம். இந்த நிமிஷம் அவர் வரணும் அப்படின்னு இவங்க ஆவலோடு இருப்பாங்க. எதுக்கு? பரலோகத்துக்கு போகிறதுக்கு. பிலிப்பியர் 3:20 பிலிப்பியர் 3:20 பார்க்குறோம், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த அடிப்படையில் என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குன்னு ஒரு பிள்ளை எந்த பிள்ளைலாம் நினச்சிக்கிட்டு இருக்கோ அந்த பிள்ளைகிட்ட வருக எப்போன்னு கேட்டால் நாளைக்குன்னு சொல்லாது, இப்போ ரைட் நவ். அடுத்தது சொல்ல அந்த பிள்ளை, அவர் என்னைக்கு வந்தால் எனக்கு என்ன வந்தது, நான் ரெடி, ஐ வாண்ட் டு கோ அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லுவோம். ஏன்னா அவங்களுடைய குடியிருப்பு எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்கிறதுன்னு அந்த கணக்கில் இவங்க வாழ்கிற ஆளுங்க. இப்படிப்பட்டவங்க தான் பரலோகத்துக்கு போவாங்க. இப்படிப்பட்டவர்களுக்கே இயேசுவுடைய வருகை ஆச்சரியமாக இருக்கும்னு சொல்லி தெசலோனிக்கர் 1:2 நம்ம பார்க்குறோம். இது முதல் பகுதி, இது முதல் பகுதி, இவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். 2 1 Cor 15:19 பார்க்குறோம், இம்மைக்காக மாத்திரம் நாம் இயேசுவை பின்பற்றுவர்களாக இருந்தால் நம்மை போல பரிதபிக்கப்படத்தக்கவர்கள் யாரும் இல்லை. அப்படின்னா என்னென்னா, இந்த 2 கோஷ்டி இயேசுவை பின்பற்றுறது எதுக்காக பின்பற்றுறாங்கன்னா உலக ஆசீர்வாதத்துக்காக. பணம் வேணும், பதவி வேணும், பட்டம் வேணும், வீடு வேணும், வாசல் வேணும், கார் வேணும், இப்படி இந்த எதிர்நோக்கில் இயேசுவை பின்பற்றிக்கிட்டு இருந்தாங்கன்னா இவர்கள் கைவிடப்படுவார்கள், இவர்கள் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்பார்கள் சொல்லி 1 Cor 15:19 பார்க்குறோம். இது நம்பர் 1. 2 அங்கே பார்க்குறோம், இதே 2 Cor 1:8 நம்ம பார்க்குறோம், கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்தி எரிகிற அக்னியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். 2 ஆஸ்பெக்ட் புரிஞ்சுக்கோங்க. இயேசுடைய வருகை ரகசியமானது தான். அவருடைய வருகை நாளையும் நாளிகையும் பிதா ஒருவரை தவிர வேறு ஒருவனும் அறியான், தேவதூதர்களும் அறியார்கள். Matthew 24:36 பார்க்குறோம். ஆனால் அவர் ஆக்சுவலாக வரும்பொழுது ஒரு நொடி பொழுதில் நாம் எல்லாரும் மறுரூபமாகன்னு நம்ம பார்க்குறோம். 1 Cor 15:51-52 பார்க்குறோம், ஒரு இமை பொழுதில், ஒரு நிமிஷத்தில், முதல்ல ஒரு நிமிஷத்தில்ங்கிறான் அப்போஸ்தலனாகிய பவுல், அப்புறம் மாத்திரான் ஒரு நிமிடத்திலே, அப்புறம் சொல்கிறான் ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபம் ஆவாங்கிறான், அப்புறம் சொல்கிறான் எக்காலம் தொழிக்கும் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் எழுந்து மேலே போவாங்க, நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். துணிக்கும் இந்த எக்காலம் காதில், மாம்ச காதில் துணிக்கும் போது ஒரு இமை பொழுதில் இவங்க மறுரூபமாகி போயிடுவாங்க. அவங்க ஒரு இமை பொழுதில் போயிடுவாங்க. உலகத்தில் என்ன நடக்கும்னா, தேவதூதர்கள் சும்மா வரல, எப்படி வராங்களா, ஜுவாலித்து எரிகிற அக்னியோடு வர்றாங்க. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், இயேசுவுடைய ரகசிய வருகை ரகசியமாக இருக்காது. எந்த நொடி தன்னுடைய பிள்ளைகளை மேலே எடுத்துக்கிட்டாரோ அந்த நொடி இந்த உலகத்துக்கு ஒரு கேடான நாள், இந்த உலகத்துக்கு ஒரு கேடான நாள். வானத்திலிருந்து அக்கினி விழும், வானத்திலிருந்து அக்கினி விழும், உலகத்தில் ஒரு பகுதி அன்றைக்கு ஒரே நாளில் அக்கினியினால் அழிஞ்சு போயிடும், ஒரே நாளில் அழிஞ்சு போயிடும். மல்கியா தீர்க்கதரிசியை வச்சு சொல்கிறாரு, Malachi 4:1 சொல்கிறாரு, இதோ சூளையைப் போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள், வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும், அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும். இயேசுடைய ரகசிய வருகை வந்து சாதாரணமாக இருக்காது. கைவிடப்படுகிறவர்களுக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற உலகத்தார்களுக்கும் அது ஒரு கொடூரமான நாள் இல்லையா, கொடூரமான நாள். ரகசிய வருகையை நீங்கள் சாதாரணமாக எடுத்துடாதீங்க. ரகசிய வருகை இன்னைக்கு, இப்போ ரகசிய வருகையின் காலம், எந்த நிமிடமும் இருக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன், எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களுக்கே அது ஆச்சரியமாக இருக்கும்னா, கைவிடப்படுறவங்களுக்கு அது ரொம்ப ஆச்சரியம் மட்டுமல்ல அலங்கோலமாக இருக்கும். இப்போ தரிசனங்களில் ஆண்டவர் காமிக்கிறாரு, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக தேவாலயத்துக்கு வந்து சபை போதகர்களை தலையில் அடிக்கிறாங்களாம். நீ தான் எங்களை தயார் பண்ணலை, நீ தான் எங்களை வருகைக்கு தயார் பண்ணலைன்னு தலையை, சபை போதகர் தலையை
மண்டவோடு தெரிகிற வரைக்கும் அட்டிக்கிறாங்களாம். அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்களாம், தேவாலயத்தை கைவிடப்பட்ட அந்த விசுவாசிகள் அவங்க என்ன பண்ணுறாங்களாம், தேவாலயத்தை அடித்து உடச்சி துண்டு துண்டாக்குறாங்களாம். இதை இயேசு காமிக்கிறாரு. அடுத்தது இன்னொன்று காமிக்கிறாரு, வானத்திலேருந்து அக்கினி இறங்குறத. சபை மேலே போய்கிட்டே இருக்கு, இவங்க மேலே போகிறாங்க, போகும்போதே பார்க்குறாங்க மேலேருந்து அக்கினி கீழே இறங்குறத பார்க்குறாங்க. ஜுவாலித்தி எரிகிற அக்கினியோடும், இந்த ஜுவாலித்தி எரிகிற அக்கினியோடுங்கிறத பேதுரு பார்க்குறான். 2 பேதுரு 3:10 இது வரைக்கும் வருகையை குறித்து கவனம் இல்லாமல் இருந்தீங்கன்னா, சகோதரனே சகோதரியே, இதுதான் உங்களுக்கு இயேசு கொடுக்குற தருணம், இதை விட்டுறாதீங்க. 2 பேதுரு 3:10 அவர் சொல்கிறாரு, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்துவோம். அல்லேலூயா. திருடன் வருகிற விதமாய் வரும்னு சொல்லிட்டாலே அது ரகசிய வருகை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தருடைய நாள் திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளையும் எரிந்து அழிந்து போம். ஒரு பெரிய அழிவு நடக்குது இயேசு தன்னுடைய சபையை எடுத்துக்கொள்கிற நாள். அல்லேலூயா. அது நடக்க போகுது, அது நடக்க போகுது. நீங்கள் நான் எதிர்பார்க்காத முறையில் தான் அது இருக்கும், எதிர்பார்க்காத முறையில் தான் இருக்கும், ஆச்சரியப்பட முறையில் தான் இருக்கும். இந்த ரகசிய வருகை தான், இதுதான் உலகத்துக்கான இறுதி லாஸ்ட் ஸ்டெப். அதோட 7 வருஷத்தில் இந்த பூமி சின்ன பின்னமாயிடும். வெளிப்படுத்தின விசேஷத்தை தயவு செய்து நீங்கள் படிச்சு பாருங்க. முதல்ல 7 முத்திரையை ஓப்பன் பண்ணுறாரு, 7 எக்காலங்களை ஓப்பன் பண்ணுறாரு, 7 கோபக்கலசங்கள். இதெல்லாம் முடியும் போது பார்த்தீங்கன்னா அந்த பூமி மாதிரி இருக்காது, சூரியனா சூரியனா இருக்காது. சூரியன்ல பெரும்பகுதி அழிஞ்சு போயிருக்கும், சந்திரன்ல பெரும்பகுதி அழிஞ்சு போயிருக்கும், பூமியில பெரும்பகுதி அழிஞ்சு போயிருக்கும், குப்பை. இது வந்து நரகத்துக்கு வேற எங்கேயும் போகண்டா, இந்த பூமி தான் நரகம், இந்த பூமி தான் நரகமா இருக்கும். 7 வருடம். அதனால தான் உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் உள்ள அடையாளம் என்ன, உம்முடைய வருகைக்கும் உலகத்துக்கும் முடிவுக்கும் உள்ள அடையாளம் என்னன்னு இயேசுகிட்ட கேட்கும்போது அவர் வந்து அவங்கள கான்ட்ரடிக்ட் பண்ணல, இல்லப்பா இது உலகத்தின் முடிவு அல்ல அப்படின்னு அவர் சொல்லலை. அவர் சொல்லல என்ன ஆகும் பாருங்க. வெளிப்படுத்தல் 9:00 பாதி வழியில மகா உபத்திரவ காலம். மகா உபத்திரவ காலம் சபைக்கு மட்டுமல்ல உலகத்துக்கே அது மகா உபத்திரவ காலம். ஏன்னா சபையை 3.5 வருஷம் கழித்து தான் அடிக்க துவங்குவான். ஆனால் மொதல் 3 வருஷத்தில் தேவ கோபாக்கினை உலகம் மேலே சொரியப்படும். பாருங்கள் 6:9 9:6 அந்நாட்களில் மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள், சாக வேண்டுமென்று ஆசைப்படுவார்கள், சாவோ அவர்களை விட்டு விலகி ஓடிப்போகும். இதுதான் கண்டிஷன். இது எத்தனாவதுன்னா அவர் 5வது எக்காலத்தை ஊதி இருக்கும்போதே இந்த நிலை. இதுக்கு பிறகு 2 எக்காலம் 7 கோபாக்கினை. பூமி மாதிரி இருக்காது. நம்ம பார்க்குறோம் சமுத்திரம் ரத்தம். முதல் எக்காலத்து ஊடும்போது மரங்களில் 1/3 காணாமல் போயிடுச்சு. வெளிப்படுத்தல 8:7 அடுத்த வசனத்தில் சமுத்திரத்தில் 1/3 ரத்தம் ஆயிற்று. அதுக்கு இது பார்க்குறோம் 6களில் 1/3 100 நீரூற்றில் மேலும் அதுவும் காணாமல் போயிட்டு வேஸ்ட்டாக போயிடுச்சு. 12வது வசனம் சூரியனில் 1/3, சந்திரனில் 1/3 வேஸ்ட்டாக போயிடுச்சு. அடுத்தது நட்சத்திர மேலேருந்து ஒரு நட்சத்திர பாதாள குழி திறக்கப்படுது. வெட்டுக்கிளி போன்ற விசாசு வெளியில் வருது பாதாளத்திலேருந்து. அது அத்தனை வரையும் 5 மாதம் போட்டு பிச்சு வாட்டி வதக்குது. சாவு வராது, சாவு வராதபடி பாக்கி எல்லாம். 6வது தூதன் எக்காலம் ஊதுனான். அப்போ என்னாச்சு பாருங்க. நான் அதில் இன்னும் அது வெளிப்படுத்தலை. 9வது அதிகாரத்தில் பாருங்க 15வது வசனம் அப்பொழுது மனுஷரில் 1/3 கொல்லும்படி 1 மணி நேரத்திற்கும் 1 நாளுக்கும் 1 மாதத்திற்கும் 1 வருஷத்திற்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அந்த 4 தூதர்களும் அவிழ்த்து விடப்பட்டார்கள். பயங்கரமாக இருக்கும் உலகம். இந்த காலகட்டத்துக்குள்ள நீங்களும் நானும் போக ஆசைப்படக்கூடாது. ஆனால் கடைசி காலம் ரொம்ப மோசமான காலம். ரைட், இன்ன வர மறுபடியும் வர. இதுதான் உலகத்தின் முடிவுக்கான கேர்டன். இதுதான் உலகத்தின் முடிவுக்கான கேர்டன் இயேசுடைய ரகசிய வருகை. இவங்க சயின்டிஸ்ட்லாம் சொல்கிற மாதிரி இன்னும் பல கோடி வருஷம், இதுதான் லாஸ்ட் ஜென்ரேஷன், இதுதான் லாஸ்ட் ஜென்ரேஷன். இது லாஸ்ட் ஜென்ரேஷன் எப்படி சொல்கிறீங்கன்னா, நான் என்னையை கொண்டு வச்சிருக்க நிறுத்தியிருக்கிறார், என்னையை கொண்டு நிறுத்தியிருக்காரு. டேஞ்சர் மார்க் அவர் சொல்கிறாரு, அவருடைய வருகைக்கு முன்னால் எலியாவின் ஆவியோட பிள்ளைகளை அனுப்பவும் சொல்லியிருக்காரு. மல்கியா 4:5-6 சொல்கிறார், இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதுக்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புவேன், நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்களுடைய பிதாக்களிடத்துக்குமாக திருப்புவான். இவன் வேலை இந்த எலியாவின் ஆவியோடு அனுப்பப்படுற இயேசுவுடைய பிள்ளை வேலை என்ன தெரியுமா,
சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள். யோவேல் 2:1, சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள், தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாயிருக்கிறது. இந்த எச்சரிக்கையை எக்காலத்தை தேவனுடைய சபையில வந்து ஊதுறது தான். இவன் மேல இப்படிப்பட்ட ஆட்களை, ஆண்டவருடைய பிள்ளைகளை உலகம் முழுக்க ஆண்டவர் கட்டவிழ்த்து விட்டுருக்கிறாரு. அர்த்தம் என்னன்னா, லாஸ்ட் ஜென்ரேஷன் இம்மீடியட்டா அவரு வருகை இருக்கு. முதல்ல எலியாவின் ஆவியோட ஒருத்தன் வந்தான், அவனுக்கு பேர் யோவான் ஸ்நானகன். அவன் பிறந்து 6வது மாசத்துல இயேசு பிறந்தார். ரெண்டு பேரும் ஒரே காலகட்டம். அதே எலியாவின் ஆவியோட அவருடைய 2வது வருகை, ரகசிய வருகைக்கு முன்னால அனுப்புவன் சொல்லியிருக்கிறாரு. இப்போ இந்த ஆட்கள் உலகம் முழுக்க சபையில சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்டர்நெட் வழியா பல பல வழிகளில் எச்சரிக்கை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இயேசு வருகிறார்னு கடந்த 3-4 வருடமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க சபையை எச்சரிக்கிறதுக்கு. அல்லேலூயா. இது வந்துட்டாலே இந்த ஆளுங்க, இந்த பெண்கள் ரோட்ல இறங்கிட்டாங்கனாலே இதுதான் அபாயமணி. அபாயமணி உலகத்தின் முடிவுக்கான கேர்டன். இது உலகத்தின் முடிவுக்கான கேர்டன். இப்போ வீடை கட்டுறேன், என் பிள்ளைக்கு நான் பெரிய கிராண்டா கல்யாணம் பண்றேன், பெரிய கார் வாங்குறேன், சகோதரனே சகோதரியே அப்படி போய்கிட்டு இருந்தேன்னா நீ கைவிடப்படுற லிஸ்ட்ல இருக்க போற, எச்சரிக்கையாரு. கைவிடப்படுற லிஸ்ட்ல நீ இருக்கக்கூடாது. கொடூரம். ஒரு தடவை கைவிடப்பட்டாச்சுன்னா அவ்வளவுதான், ஆவியானவர் மேல போயிடுவாரு. வெளிப்படுத்தல் 22:17, ஆவியும் மனவாட்டி வா என்கிறான், கேட்கிறவன் வா என்பானாக. ஆவியானவர் மேல போயிடுவாரு. உலகம் கொடூரமான ஒரு லெவலுக்கு போயிடும். மிருகங்கள் மாதிரி மனுஷன் ஆயிடுவான், அந்த காலகட்டத்துக்குள்ள போகணும்னு தயவு செய்து ஆசைப்படாதீங்க. இப்போ அந்த காலகட்டத்தில் வந்திருக்கோம். இயேசு சபையை எடுத்துக்கொள்ற காலகட்டத்துக்கு வந்திருக்கோம். அல்லேலூயா. மறுபடியும் நான் வரேன். கடைசி காலம்னா என்ன? கடைசி நாட்கள்னா என்ன? இஸ்ரவேலருடைய தண்டனை நிறைவு பெறும் காலம். இஸ்ரவேலருடைய தண்டனை நிறைவு பெறும் பொழுது அவனுக்கு கதவை திறக்கிறாரு, மீட்பின் கதவை திறக்கிறாரு. நீங்க அப்படின்னா கேட்கலாம், அப்படின்னா இஸ்ரவேலருக்கு இன்னைக்கு கதவு திறக்கப்படலையா? இல்லை, இஸ்ரவேலருக்கு கதவு அடைக்கப்பட்டிருக்கு. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு கதவு அடைக்கப்பட்டிருக்கு. இயேசு தன்னுடைய ஆவிய யோவான் 19:30 ஒப்பு கொடுத்தார். யோவான் 19:30 இயேசு தன் தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்தவுடனே என்னாச்சு? தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழாக இரண்டாக கிழிந்தது. இதை பார்க்குறோம் மார்க்கு 15:38 இதை பார்க்குறோம். அந்த திரைச்சீலை ரெண்டாக கிழிந்த போது என்னாச்சுன்னா, இஸ்ரவேலர் தேவனிடமிருந்து, பரலோக தேவனிடமிருந்து கிழித்து போடப்பட்டார்கள். அந்த கிழித்து போடப்பட்ட வழியாக புறஜாதியாரியாக நீங்களும் நானும் பரலோகத்தோடு ஒப்புரவாக்கப்பட்டுட்டோம். இதை இயேசு தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார். இயேசு தீர்க்க தரிசனமாக சொன்னார். எப்படி சொன்னார்? மத்தேயு 21:43, மத்தேயு 21:43 சொல்றாரு, ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடமிருந்து நீக்கப்பட்டு அதற்கேட்ட கனிகளை கொடுக்கிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். தீர்க்க தரிசனமாக சொன்னாரு. இன்னொரு முறை நிறைய இடங்களை சொல்லியிருக்கிறாரு. நான் உங்களுக்கு 2 இடங்களை நல்ல பஞ்சாயிரக்க இடங்களை சொல்றேன். மத்தேயு 8:11-12 இயேசு இன்னொரு தீர்க்க தரிசனம் கொடுக்கிறாரு. மத்தேயு 8:11-12, வடக்கு அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பரலோக ராஜ்யத்திற்கு கிழக்கிலும் மேற்கிலிருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களுடைய பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். கிளியரா சொல்லியிருக்காரு, ராஜ்யத்தின் புத்திரரான இஸ்ரவேலர் புறம்பான இருளில் தள்ளப்படுவார்கள். இன்றைக்கு வரைக்கும் அவங்க புறம்பான இருளில் தள்ளப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கிருபை இல்லை. இஸ்ரவேலரை தண்டிப்பதற்காக தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். இஸ்ரவேலரை தண்டித்துட்டு உங்களையும் என்னையும் ஒப்புரவாக்குறதுக்கு தான் வந்தார். மார்க்கு 4:12, நிறைய வசனங்கள் இருக்கு, சமயம் இல்லாதனால குயிக்கா நான் சொல்றேன். மார்க்கு 4:11-12 நம்ம பார்க்குறோம். இயேசுகிட்ட கேட்குறாங்க, ஏன் நீங்கள் எல்லாத்தையும் ஓமைகளாக சொல்றீங்கன்னு கேட்குறாங்க. அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகள் எல்லாம் ஓமைகளாக சொல்லப்படுகிறது. அவர்கள் குணப்படாதபடிக்கும், பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதபடிக்கும், அவர்கள் கண்டும் காணாதவர்களாகியும் கேட்டும் உணராதவர்களாகி இருக்கும்படி இப்படி சொல்லப்படுகிறது என்றார். இஸ்ரவேலருக்கு இயேசு எல்லாத்தையும் ஓமைகளாக தான் சொன்னார். தன்னுடைய சீஷர்களுக்கு தான் பின்னால் வந்து எல்லாத்தையும் ஓமைகளுக்கு விளக்கம் கொடுத்தார். ஏன் இப்படி சொல்றீங்கன்னு கேட்டாங்க. தெளிவாக கேட்டாங்க. மத்தேயு 13:10 தெளிவாக கேட்டாங்க. அடுத்த 2 வசனத்தில் சொல்கிறாரு, இவன்
காதல கேட்டும் கேட்காதவனா, கண்ணில் பார்த்தும் காணாதவனா, தெரிஞ்சும் உணராதவனா இருக்கிறபடினால் இவனுக்கு அப்படி நான் சொல்கிறேங்கிறார். சொல்கிறேங்கிறார் இங்கே சொல்கிறாரு 4:12 மார்க் 4:12 சொல்கிறாரு, அவர்கள் பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதபடிக்கு. இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது இஸ்ரவேலரை மீட்டுக்கொள்ள அல்ல. இல்லை இல்லையா, என்ன பண்ணிட்டார் தெரியுமா, இயேசுவை அவன் இன்னும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு சிறு பகுதி இஸ்ரவேலர் மட்டும்தான், அவங்களுக்கு பேர் மெசையானிக் கிறிஸ்டியன்ஸ், அவன் மட்டும்தான் இயேசுவை ஏற்றுனான். காரணம், அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதபடி தடை பண்ணியிருக்காங்க, தடை பண்ணப்பட்டிருக்காங்க. அத்தனை பேரும் இஸ்ரவேலர் மறித்து இயேசு சொன்னபடியே புறம்பான இருளில் தள்ளப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. ஆனால் நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்துக்கு எந்த விதத்திலையும் அருகதை இல்லாதவர்கள். நம்ம வந்து புறஜாதியார், நம்ம வந்து காட்டானுங்க. நமக்கு வேதம் என்ன சொல்லுதுன்னா, காட்டொலிவ மரங்குது. ரோமர் 11 எடுத்துக்கொள்ளுங்க, 17:23. ரோமர் 11:17-23. இயேசுடைய 2வது வருகையை பற்றிய ரகசியங்கள், உலகத்தின் முடிவை பற்றிய ரகசியங்கள் இதில் நிறைய இருக்குது. அவர் சொல்கிறாரு 17:23, வீட்டில் படிச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு 24வது வசனம் படிக்கிறேன். சுவாபத்தின்படி காட்டொலிவ மரத்திலிருந்து நீ வெட்டப்பட்டு சுவாபத்திற்கு விரோதமாய் நல்ல ஒலிவ மரத்தில் ஒட்ட வைக்கப்பட்டிருந்தால் சுவாப கிளைகளாகி அவர்கள் தங்கள் சுய ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? நிச்சயம் அல்லவா? புறஜாதியார்கிட்ட பேசுகிறான். அப்போஸ்தலனாகிய போல் புறஜாதிகள்கிட்ட பேசும்போது சொல்கிறான், நீ காட்டொலிவ மரம், உன்னை சுவாபத்துக்கு விரோதமாக வெட்டி எங்கே கொண்டு வெட்டியிருக்காரு, நல்ல ஒலிவரமாகி ஒலிவ மரமாகி இயேசுவோடு ஒட்ட வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதுதான் நடந்தது கல்வாரி சிலுவையில் நடந்தது. என்னென்னா, காட்டொலிவ மரமான உங்களையும் என்னையும் நல்ல ஒலிவ மரமான இயேசு தன்னோடு இணைத்து கொண்டு அவனை வெட்டி போட்டுட்டார். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், பரலோக ராஜ்யம் ஷேர் பண்ணப்படலை. மத்தேயு 21:43 தெளிவாக சொல்லுது, பரலோக ராஜ்யம் உங்களிலிருந்து நீக்கப்படும். அதுதான் நடந்துச்சு. பரலோக ராஜ்யத்தை இஸ்ரவேலிருந்து நீக்கி போட்டுட்டார், நீக்கி போட்டுட்டார். நீங்களும் நானும் நம்ம எடுத்துப்போம், அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்போம். ரட்சகர், எஸ் ரட்சகர். ஆனால் இஸ்ரவேலருக்கு அல்ல, இஸ்ரவேலருக்கு அல்ல. அவங்கள தரித்து போடுறதுக்கு தான் இயேசு வந்தார். அவங்க வந்து பாவத்தில் தொடர்ந்து மீறுதல் பண்ணிக்கிட்டு இருந்தனால தரித்து போடுறதுக்கு தான் வந்தார். நீங்கள் வேதத்தை படித்து பாருங்கள், தயவுசெய்து படித்து பாருங்கள். 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் படித்து பாருங்கள். 1 நாளாகமம் 2 நாளாகமம் படித்து பாருங்கள். அத்தனை ராஜாக்களும் மீறுதல் பண்ணாங்க, அத்தனை ராஜாக்களும். ஒரே ஒரு ராஜா மட்டும் மீறுதல் பண்ணாமல் இருந்தான், தாவீது ராஜா. மற்ற அத்தனை பேர் மீறுதல் பண்ணிட்டான். அதுக்கு தாவீது ராஜாக்கு பிறகு, அதுக்கு பிறகு நான் இந்த கணக்கில் பார்க்குறேன், இன்னும் ஒரே ஒரு ராஜா தான் இருக்கான், யோசியா. அந்த யோசியாங்கிற ராஜா மட்டும் சீர்திருத்தங்களை கொண்டு வந்தான். ஆனால் அவனும் தேவனுடைய குரலை கேட்காம போய் எகிப்து ராஜா நேகோவோட போய் சண்டை போட்டான். போகக்கூடாது அவன் சொல்கிறான், நான் கர்த்தருடைய சித்தத்தின்படி அவர் சொன்னபடி போகிறேன்னு சொன்னதை சொல்லும் பொழுது பரலோக தேவன் அந்த பார்வோன் நேகோ வழியாக பேசும்பொழுது கேட்காம அவனுக்கு எதிர்த்து நின்று பார்வோன் அவனை கொண்டு போட்டான். அது ஒன்று. அவன் அவ்வளோ பெரிய ஆள் ஆண்டவருக்காக பண்ணான், இழந்து போயிட்டான், இழந்து போயிட்டான். 2 ராஜாக்கள் தான் பார்க்குறோம், பாக்கி அத்தனை பேரும் பரலோக தேவனுக்கு மீறுதல் பண்ணாங்க. முதல் தேவாலயத்தை கட்டின சாலமோன் 1000 மனைவிகளை கட்டி அந்த 1000 மனைவிகளுக்கு விக்கிரக கோயில்களை கட்டினான். ரொம்ப அநியாயமாக இருக்குது, கண்ணீர் வருது. ஒவ்வொரு ராஜா, ஆகாபுங்கிற ராஜா பொல்லாதானதை செஞ்சான், விற்று போட்டான் மொத்த தேசத்தை. தான் மனைவிக்கு ஏசபேலுங்கிற அந்த பிசாசுக்கு விற்று போட்டான். எத்தனை ராஜா, உம்ரி, தும்ரி, எகுவுக்கு 4 தலைமுறைக்கு உனக்கு நான் கொடுக்குறேன், ராஜ்யபாரம் கொடுக்குறேன்னு. அவன் என்ன பண்ணான், அவனும் எரோபயம் பாவத்தில் தான் இருந்தான். 2 பொன் கண்ணுக்குட்டிகளை கும்பிட்டானுங்க, 2 பொன் கண்ணுக்குட்டிகளை கும்பிட்டாங்க. இது ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆசாவுக்கு கொஞ்சம் பல சொல்கிறான், பலமுள்ளவனுக்கு ஆகிலும் பலம் இல்லாதவனுக்கு ஆகிலும் நீர் தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வெற்றி பெற்றான். சின்னோண்டு ஆர்மியை வச்சு பெரிய ஆர்மியை அடித்தான். அதுக்கு பிறகு எங்கே போனான், தலைகளை போனான். ஒவ்வொரு ராஜாவும் தலைகளை போனான். ஒவ்வொரு ராஜா, எசேக்கியா கொடுத்தாரு எல்லா பலமும் கொடுத்தாரு, கடைசி காலத்தில் அவனும் தலைகீழ போனான். யோசபாத் 2:20 பார்க்குறோம், அற்புதமான முறையில் யோசபாத்தையும் அவனுடைய ஜனங்களையும் காப்பாற்றினார். அவன் கடைசி காலத்தில் அவனும் தலைகீழ போனான். இப்படி ஒவ்வொரு ராஜாவும் பரலோக தேவனுக்கு விரோதமாக பண்ணாங்க, பரலோக தேவனுக்கு விரோதமாக பண்ணாங்க. நியாயப்பிரமாணத்தை அவங்களுக்கு கொடுத்திருந்தாரு, நியாயப்பிரமாணத்தை அவங்க மீறினாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கம்ப்ளீட்டாக மீறினாங்க, முடிவு பண்ணார். ரைட், இவனுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்து மீறி இருக்கிறானா, இன்னொரு பெரிய ஜனம்
நியாயப்பிரமாணம் தரப்படாமல் இருக்குது, அந்த ஜனத்தோட ஜனத்தை என்னோட சேர்த்துப்பேன்னு சொல்லிட்டு முடிவெடுத்து பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்புனாரு. இதை நம்ம பார்க்குறோம் ஏசாயா 42:1. ஏசாயா 42:1 இயேசுவை பற்றி தெரிவிக்கிறாங்க. அந்த கடைசியில் சொல்கிறாங்க, அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்தி, இந்த புறஜாதிகளுக்கு எப்படி நியாயத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாரு, நமக்கு இன்றைக்கு கிரியையினால் அல்ல விசுவாசத்தினால் மட்டுமே பரலோகம். கிரியையினால கிடையாது, கிரியையினால கிடையாதுன்னு ஆக்கிட்டாரு. ரோமர் 10:4 பார்க்குறோம், இயேசு நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். இயேசு இந்த உலகத்துக்கு வந்து நியாயப்பிரமாணத்துக்கு ஒரு இறுதி அத்தியாயம் எழுதிட்டு புதிய பிரமாணத்தை ஒன்று உண்டாக்குனாரு, அதுதான் விசுவாச பிரமாணம். அல்லேலூயா, அல்லேலூயா. சகோதரனே சகோதரியே, அன்றைக்கு இஸ்ரவேலர் இந்த கொடிய காரியத்தை பண்ணாங்க. பரலோக தேவனுக்கு விரோதமாக ரெண்டு கண்ணுக்குட்டியை தொடர்ந்து கும்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. பாகால கும்பிட்டாங்க, மோளேக்குக்கும் ரெம்பானுக்கும் ஷப்ரந்துக்குனாங்க. அசிங்கமான அஸ்தரோத்து போன்ற கடவுள்னு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த பிசாசுகளை போய் கும்பிட்டாங்க, அவ்வளோவும். இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு எந்த விதத்துலையும் நம்ம வந்து வசதி இல்லை, அவனுக்கு எந்த விதத்துலையும் வசதி இல்லை. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், அன்னைக்கு அவனுக்கு வேத புஸ்தகம் எல்லாருக்கும் கிடையாது, எல்லாருக்கும் கிடையாது. அந்த ராஜாக்கள் இவ்வளோ தப்பு பண்ணானா மெயின் காரணம் என்ன தெரியுமா, ராஜாக்கள் கையில் வேத புஸ்தகம் இல்லை, அவன் வேத படிக்கிற வழக்கம் இல்லை அவனுக்கு. அங்கே போய் நியாயப்பிரமாணம் எங்கே இருந்தது, தேவாலயத்தில் இருந்தது, அங்கேருந்து வருஷத்துக்கு ஒரு கடை எடுத்து படித்தாங்க. அதனால் அவன் நல்லா இருப்பான், பலன் கொண்ட போது தலைகளை போயிடுவான், பலன் கொண்ட போது தலைகளை போயிடுவான். இப்படி தான் நம்ம பார்க்குறோம். அவன் கர்த்தர் ஆண்டவர்கிட்ட நல்ல பலன் கொள்கிறான், உசியாவாக இருக்கட்டும், எசேக்கியா இருக்கட்டும், யோசபாத இருக்கட்டும், பலன் கொண்டவனா தலைகளை போயிடுறான். காரணம், வேத வசனம் அவனுக்கு உள்ளே போகலை. பார்த்தாரு புதிய ஏற்பாட்டில் இது நடக்கக்கூடாதுன்னு சொல்லி வேதத்தை நமக்கு கொடுத்துருக்காரு. இந்த வேதத்தை நம்ம கையில் கொடுக்கறதுக்கு இயேசுவுடைய பிள்ளைகள் அநேகர் தங்கள் உயிரை கொடுத்துருக்காங்க, அநேகர் தங்கள் உயிரை கொடுத்துருக்காங்க. இந்த வேதத்தை பல மொழிகளில் மொழிபெயர்க்க கூடாதுன்னு சொல்லி பிசாசு எவ்வளவோ போராடினான். கிபி 1500 வரைக்கும் போராடி இந்த வேதத்தை ஆங்கிலத்தில் கொண்டு வர முயற்சி பண்ணுவாங்க, பல மொழிகளில் கொண்டு வர முயற்சி பண்ணவங்கள அத்தனை பேரையும் கொலை பண்ணான் பிசாசு. அதை மீறி இயேசு இன்னைக்கு நம்ம மொழியில் நமக்கு வேதாகமத்தை கொடுத்துருக்காரு. எதுக்கு தெரியுமா, அன்னைக்கு இஸ்ரவேலர் பண்ண அந்த அநியாயத்தை பொன் கண்ணுக்குட்டி எரோபியாமின் பாவத்தை நீங்களும் நானும் பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் இன்னைக்கு சபை என்ன பண்ணுது, அவர் சொல்லியிருக்கிறாரு, எப்பா தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். யோவான் 4:24 நம்ம ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்கிறோமா. இந்த சபையில் விசேஷமாக பார்த்தேன், செய்த சபையில் நல்ல ஒரு ஆவி ஒரு பிரசன்ஸ் இருக்கிறத பார்த்தேன், உங்கள் போதகர். ஆனால் எத்தனை சபைகளில் இருக்குது, எத்தனை சபைகளில் இருக்குது பாருங்கள். சபைகள் இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு சபைகள் நீங்கள் எடுத்தீங்கன்னா, என்னை மன்னிச்சுக்கோங்க, வசனம் என்ன சொல்லுதுன்னா, புதிய ஏற்பாட்டு சபைகள் அத்தனையும் பிசாசு கையில் தான் இருக்குங்கிறார். இயேசுவுடைய ரகசிய வருகையின் காலகட்டத்தில் அந்த சீசன், த சீசன் ஆஃப் த செகண்ட் கமிங், இந்த டயத்தில் சபைகள் அத்தனையும் விசுவாசிகள் அத்தனை பேரும் பிசாசினுடைய ஆளுகைக்குல இருப்பாங்க அப்படிங்கிறாரு. மத்தேயு 25:5 சொல்றாரு, மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். இதுல 5 கன்னியர் புத்தி உள்ளவர்கள், 5 கன்னியர் புத்தி இல்லாதவர்கள். புத்தி உள்ள 5 கன்னியர் யாருன்னா, 3 உடன்படிக்கை இந்த வேதாகமத்தில் சொல்லுது, நான் டீட்டெயிலாக சொல்றது எனக்கு நேரம் இல்லை. முதல் உடன்படிக்கை கிறிஸ்துவன் என்றால் கலாத்தியர் 3:27 ஞான ஸ்நானத்தினாலே நீங்கள் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. முதல் உடன்படிக்கை ஞான ஸ்நானம். 2வது உடன்படிக்கை அவர் சொல்றாரு, யோவான் 3:5 ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டான். ஜலமும் வேணும், அடுத்தது பரிசுத்த ஆவி வேணும், பரிசுத்த ஆவியின் நிறைவு வேணும், அந்நிய பாஷை அடையாளத்தோடு. 3வது உடன்படிக்கை, அது வந்து 2வது உடன்படிக்கை, பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல முத்திர போட்டு அவரே இறங்குறாரு அந்நிய பாஷை அடையாளத்தோடு. இது வேணும்னு சொல்லி யோவான் 3:5 இயேசு தெரிவிச்சிருக்கிறாரு. 3வது உடன்படிக்கை லூக்கா 22:55-55 நம்ம பார்க்குறோம், திருவிருந்து. அவருடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் அவருடைய தியாகத்தை நினைவு கூறும்படி நினைவு கூறுங்கள், இது என் புதிய உடன்படிக்கையின் ரத்தமாக இருக்கிறது. விருத்த சேதனம் பண்ணுறதுக்கு பதில் இதை பண்ணணும்னு சொல்லி போயிட்டார். விருத்த சேதனத்தை ரிமூவ் பண்ணிட்டு இந்த உடன்படிக்கையை கொடுத்துருக்கார் திருவிருந்து. இந்த 3 உடன்படிக்கையும் கரெக்டாக பண்ணியிருக்கவங்க தான் புத்திசாலிங்க, புத்தியுள்ள கன்னியர்கள். இப்போ புத்தி இல்லாத கன்னியர்கள் யாருன்னா, புத்தி இல்லாத கன்னியர்கள் ஞானஸ்தானத்தில் தலைகளை ஞானஸ்தானம், ஒரே ஞானஸ்தானம் சொல்லி சிஎஸ்ஐ சபைகளில் டிஎல்சியில் நம்ம பார்க்குறோம்.
குழந்தை ஞானஸ்தானம் பார்க்குறோம், தெளிப்பு ஞானஸ்தானம் பார்க்குறோம். வேதத்தில் அது எங்கே இருக்குது? வேதத்தில் எங்கே இருக்குது? இயேசு தெளிவாக சொல்கிறாரு, கடைசி காலம் வஞ்சிக்கப்படக்கூடிய காலம், வஞ்சிக்கப்படக்கூடிய காலம். எல்லாத்துக்கும் வேத வசனத்தை கேட்கணும். சகோதரனே சகோதரிய, வேத வசனம் எங்கன்னு ஆதாரம் நீ கேட்கல, நீ அழிஞ்சு போவார். வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். பழைய ஏற்பாட்டுக்காரனுக்கு வேதம் கிடையாது, உனக்கு வேதம் இருக்குது, உனக்கு வேதம் இருக்குது. நல்ல பள்ளிக்கூடத்தில் உன்னை படிக்க வச்சுருக்கிறார். இங்கிலீஷ்னா இங்கிலீஷில் படிக்க வச்சுருக்காரு, இங்கிலீஷ் பைபிள் கொடுத்துருக்காரு. தமிழ்னா தமிழில் உன்னை படிக்க வச்சுருக்காரு, பைபிள் கொடுத்துருக்காரு. உன்னை எதுக்கு படிக்க வச்சார்? உன்னை எதுக்கு படிச்சு வர படிக்க வச்சார்? வேலை வாங்கி சம்பாதித்து வைத்த வளர்க்குறதுக்கா? இல்லை, அவரை பற்றி தெரிந்து கொள்றதுக்கு தான். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். உன் ஞானம் இந்த படிப்பு மூலம் வர்றது. வேதத்தை அறிந்து இயேசுவுடைய திட்டங்கள், அவருடைய இருதயத்தை புரிந்து பரலோக ராஜ்யத்துக்கு உன்னை வழி நடத்துறதுக்கு தான் இயேசு உன்னை படிக்க வச்சார. தவிர உன் வயிற்றில் சாப்பாடை போட்டு உனக்கு கல்யாணம் முடித்து வீடு கட்டுறதுக்காக உனக்கு படிப்பு இல்லை, அது செகண்டரி. மத்தை 6:33 தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீ கூட கொடுக்கறதுக்கு முதல்ல போயிட்டு தேவனுடைய ராஜ்யத்தை பின்னால் தள்ளனா, நீ நரகத்துக்கு போவ. சகோதரனே சகோதரியே, இந்த வேதத்தை படிக்காமல் இருந்துட்டு ஆதாரங்களை கேட்காமல் இருந்துட்டு நீ நாளைக்கு சபையோ மூப்பர்களையோ சபை பாரம்பரியத்தையோ நீ வந்து யாரையும் குறை சொல்ல முடியாது. நரகத்தில் போய் நீ யாரை குறை சொல்லுவேன்? நரகத்தில் போன பிறகு யாரை குறை சொல்லுவேன்? உங்கள் 1000 குறை சொல்லுவியா? உங்கள் மூப்பர்களை குறை சொல்லுவியா? இல்லை இந்த கட்டடங்களை குறை சொல்லுவியா? ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், யூ ஆர் சப்போஸ் டு ரீட் த பைபிள், மெடிடேட் த பைபிள் அண்ட் ஆஸ்க் ஃபார் அத்தாரிட்டி. நல்லா கவனி சகோதரனே சகோதரியே, நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் ஆதாரம் தரேனா இல்லையா? கவனமாக ஆதாரம் தரேன், கவனமாக ஆதாரம் தரேன். நான் கவர்மெண்ட் ஆஃபீஸர், எனக்கு எலியாவின் ஆவி இருக்கிறனால வசனம் வர்ற வேகத்தை பார்க்குறியா? வசனத்தை பைபிள் இருந்து படிக்கிறேனா? நேராக சொல்கிறேன்னா, இது எங்கேருந்து? நானும் ஒன்றை போல பாடுள்ள மனுஷன், ஒன்றை விட பாடுள்ள மனுஷன் நான். தெரியுமா, எனக்கு எதிரிகள் கொல்றதுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் இருக்கிறாங்க. சாதாரண எதிரிகள் இல்லை, சாதாரண எதிரிகள் இல்லை, அவ்வளோ பெரிய எதிரிகள் எனக்கு எதிரினாலே வருது. முதலமைச்சர், முதன்மை தலைமைச் செயலர், இந்த லெவலில் தான் எனக்கு ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் கட்சிகள், காந்திஜியை கொலை பண்ணவங்க இவங்க தான் எதிர்த்து நிற்கிறாங்க. வரிசையாக கொலை முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த வருடம் 8 August அன்னைக்கு இலவஞ்சிபுரம் சிஎஸ்ஐ சபையில் பேசிட்டு வெளியில் வரேன், அடுத்த சிஎஸ்ஐ சபைக்கு சண்டே மெசேஜ் கொடுக்க போகிறேன். பாராங்கல்ல எரிஞ்சு என்னை கொலை பண்ண பார்த்தாங்க, காவல்துறையினர் பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்க மாதிரி நடந்தது. 8 September 2012 அன்னைக்கு ஒரு அட்டம்ப்ட் பண்ணாங்க, தொடர்ந்து கொலை முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அலுவலகத்தில் ப்ரொமோஷன் கொடுக்கல, இன்க்ரிமெண்ட் கொடுக்கல, எல்லா விதமான பெனிஃபிட்ஸும் தடை பண்ணப்பட்டிருக்கு. 2 charge memo, 2 பொய் கேஸு, 2 கேஸ் மதுரை கோர்ட்டில், ஹைகோர்ட்டில். என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? வேர் ஆர் யூ? நான் இந்த கண்டிஷனில் ஓடிக்கிட்டே இருக்கிறேன். என் முகத்தில் என்னையாவது தெரியுதா? பாடுகள் தெரியுதா? உலகத்திலே ஒரு சந்தோஷமான மனுஷனாக நான் தான், உலகத்திலே ஒரு திருப்தியான மனுஷனாக நான் தான். நீ அல்ல, உலகத்தில் வேற எவனும் இல்லை, நான் தான். ஆனால் எனக்கு இவ்வளோ பாடுகள் இருக்கு, இவ்வளோ பாடுகள். அது எனக்கு பாடுகளாகவே தெரில. உனக்கு தெரியுமா, அது இயேசுவுக்காக நீ பாடுகள் அனுபவிச்சுனா அது பாடு மாதிரியே இருக்காது. என பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறாரு, இதோ உலகத்தின் முடிவு பரியந்த நான் உங்களோடு இருக்கிறேன், மற்ற 28:20 சொல்லியிருக்கிறாரு. அவர் பக்கத்தில் நிற்கிறாரு. 1 Corinthians 10:13 சொல்லியிருக்கிறாரு, பாடுகளோடு என்ன பண்ணுவாராம், அதற்கு தப்பிக்கொள்ளும் போக்கை உண்டாக்குவார். அவர் இருக்கிறாரு, இன்னும் வார்த்தைகளை கொடுத்துருக்கிறாரு. ISI 54:17 சொல்லியிருக்கிறாரு, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும் சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது எவனாவது வழியை மறைச்சிட்டு நின்னா சொல்கிறாரு, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாவேலுக்கு முன்னால் நீ சமபூமியாவாய். வாக்கு தத்த வசனங்கள் அவ்வளவு இருக்கு. இவை எல்லாம் என்ன லெவலுக்கு போயிருக்கான், கொலைகள் பண்ண முயற்சி பண்ணி முடியல, தூதர்கள் நின்று தடுக்கிறாங்க, முடியல. என்ன பண்ணாந்து பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா, தொடர்ந்து விச் கிராஃப்ட். கடந்த 3 வருடங்கள் எனக்கு எதிராக விச் கிராஃப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா அங்கேயும் வசன வேலை பார்க்க என்னாகும், 23:23 யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. அவன் பெரிய பெரிய ப்ரொஃபஷனல் விச் கிராஃப்ட் பண்றான்னா, ப்ரொஃபஷனல் விச் கிராஃப்ட் என்னன்னு தெரியுமா, அவனுக்கு நரபலி கொடுத்து விச்சுக்கிறாப் பண்ணுறான், என்னை நிறுத்துறதுக்கு, அழிக்கிறதுக்கு. எதுக்கு? நான் என்ன, நான் யாருக்கு எதிராக பேசுகிறேன்? ஒருத்தருக்கு எதிராக பேசலை. நான் இயேசுவின் ராஜ்யத்தை கட்டுறதுக்கு வந்து, சபையிலிருந்து சபையை எழுப்புறதுக்கு வந்து என்னை எழுப்பியிருக்கிறாரு. ஆனால் பிசாசுக்கு தெரியுது, என் மூலம் அவனுக்கு டேமேஜ் ஆகுது. நீங்கள்லாம் பரலோகத்துக்கு வர்றது அவனுக்கு வெறுப்பாக இருக்குது. இந்த கண்டிஷனில் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். கடந்த 3.5 வருடம் 750 கூட்டங்களுக்கு மேலே. இந்த வாரத்தில் 4th, 5th, இன்னும் 2 meetings, 8 meetings, 9 meetings இந்த வாரம். ஒவ்வொரு வாரம் 5 meetings 8, 9 போய்கிட்டு இருக்கு. இப்படி போய்கிட்டே இருக்கேன், ஓடிக்கொண்டே இருக்கிறேன். கவர்மெண்ட் வேலையில் தான் இருக்கிறேன். பாடுள்ள மனுஷன்,
ஒரு மனுஷனால இயேசுவோடைய பிள்ளையால இதை பண்ண முடியுதுன்னா, நீ வீட்டில் உட்காந்துட்டு ஜாலியா இருந்துட்டு பரலோகம் போலான்னு நினைச்சனா, கனி தராம பரலோகம் போலான்னு நினைச்சனா, வார்த்தையே கொடுத்துருக்கிறாரு, நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியில போடப்படும். மத்தேயு 7:19 எழுதியிருக்கிறாரு. வசனத்தை நீ கேட்கணும், எதுனாலும் வசனத்தை நீ கேட்கணும். எனக்குள்ளது எல்லாம் எனக்குள்ள வசனம் தெரியும், நான் என்ன ஊழியம் பண்றேன் எல்லாமே எனக்கு தெரியும், வசனங்கள் தெரியும். அந்த வசனம் நான் உங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்கேன், இருக்குது வசனங்கள். அவ்வளோ வசனத்தின் அடிப்படையில் நான் நிற்கிறேன், வசனத்தின் அடிப்படையில் நான் ஓடுறேன். கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இன்றைக்கு உனக்கு வேதாகமம் இருக்குது, நீ வேதாகமத்தில் கேட்கணும். தெளிப்பிஞானஸ்தனம் எங்கே இருக்குன்னு கேட்கணும். குழந்தைஞானஸ்தனம் எங்கே இருக்குன்னு கேட்கணும். கேட்க தவறுனா உனக்கு நரகம். அவர் எழுதியிருக்கிறார், அழகாக சொல்லியிருக்கிறார். மார்க்கு 16:16 சொல்கிறாரு, என்ன சொல்றாரு? விசுவாசித்து, இயேசு மேல விசுவாசித்து. அவர் சொல் மார்க்கு 16:16, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். ஞானஸ்தானம் பெற்றவனுக்கு மட்டும்தான் பரலோகம். ஞானஸ்தானம்னா 1 கொலோசியர் 2:12 பார்க்குறோம், தண்ணியில முங்கி எடுக்கணும், ஜலத்தினால தான் ஞானஸ்தானம் எடுக்கணும். இது எங்கிருந்து வந்தது? சிஎஸ்ஐ சபைகள், டிஎல்டி, லண்டன் மிஷினரி சபை. இது தேவனால் வந்தது அல்ல. தேவனால் வந்தது மட்டும்தான் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போங்க தவிர, தேவனால் வந்தது இல்லாமல் மனுஷனால் வந்ததுன்னா அதற்கு பெயர் எரோபியாமின் பாவம். படிச்சு பாருங்க, 1 ராஜாக்கள் 12:28-33. இந்த எரோபியாம் என்ன பண்ணான்? இவன் வேலைக்காரன், இவன் சாலமோனுக்கு வேலைக்காரன், இவனுக்கிட்ட தூக்கி ராஜபாரத்தை கொடுத்தார். கொடுத்த உடனே இவன் இயேசுவுக்கு பண்ண அநீதி பாருங்க, அராஜாவான யோசனை பண்ணி 2 பொன் கண்ணுக்குட்டிகளை செஞ்சு, ஒன்ன பெத்தலையும் ஒன்ன தாண்டிலையும் வச்சு, இவைகள் தான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தேவர்கள்னு சொல்லி வச்சான். இஸ்ரவேலர் அதை கும்பிட்டான், விழுந்து விழுந்து கும்பிட்டான். அவன் பீரியட்ல மட்டும் இல்லை, 2 ராஜாக்கள் 17 வரைக்கும் அத்தனை பேரும் கும்பிட்டான். அதுக்கு பிறகும் நம்ம பார்க்குறோம் கடைசி வரைக்கும். இது எங்கே வரைக்கும் போச்சு? 2 ராஜாக்கள் 17 பார்க்குறோம், இவங்களை போய் அசீரியாவுக்கு சிறையிருப்புக்கு கொண்டு போகிற வரைக்கும் போச்சு. ஆனால் அது எங்கே போய் முடிஞ்சதுன்னா, இந்த ஒரு பாவம் எங்கே கொண்டு விட்டுதுன்னா, அவங்களை இயேசுவை உலகத்துக்கு கொண்டு வர வச்சு அவங்கள தள்ளி போட வச்சது, தரித்து போட வச்சது. இஸ்ரவேலர் தரித்து போடப்பட்டு கிடக்காங்க. இன்னைக்கு பரலோக ராஜ்யம் அவங்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. எதனால மனுஷ நீதியை அவங்க ஃபாலோ பண்ணாங்க. மனுஷ நீதி, இன்னைக்கு அதே மனுஷ நீதியை சபைகள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு. சிஎஸ்ஐ, டிஎல்சி, லண்டன் மிஷினரி சபை, சால்வேஷன் ஆர்மி, பிரதர் அண்ட் சர்ச், வெவ்வேறு முறையில் பிரதர் அண்ட் சர்ச்சில் என்ன பண்ணுறாங்க? அந்நிய பாஷை அபிஷேகங்கள்ல இருக்காங்க, இல்லைங்கிறாங்க. நரகத்துக்கு போகிறதுக்கு வழி, நரகத்துக்கு போகிறதுக்கு நல்ல வழி பிரதர் அண்ட் சர்ச். சிஎஸ்ஐல ஞானஸ்தானத்தில் தலைகில ஞானஸ்தானம் இல்லை, தண்ணியில் முங்கி ஞானஸ்தானம் எடுக்கலைன்னா வரங்கள் கிடையாது. அப்போ சில 2:38, ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். தெளிவாக இருக்கு, தண்ணியில் முங்கி ஞானஸ்தானம் எடுத்தால் தான் அந்நிய பாஷை கிடைக்கும். அப்படி தெரியாமல் யாருக்காவது அந்நிய பாஷை கிடைச்சதுன்னா அதோடு நிற்கும், மற்ற வரங்கள் வேலை பார்க்காது, கனி கொடுக்க முடியாது, ஆயுதங்கள் இருக்காது. அத்தனை வரங்கள் இருக்குது, 9 வரங்கள் இருக்கு, வேலை பார்க்கணும், வேலை பார்க்கணும், அந்த வரங்கள் வேலை பார்க்கணும். அந்த வரங்கள் வேலை பார்த்தா தான் கனி கொடுக்க முடியும். கனி கொடுக்கறதுக்கு தான் அந்த வரங்கள். அல்லேலூயா. வரங்கள் இல்லைன்னா எப்படி நீங்க வேலை பார்க்க முடியும்? அடிச்சிருவான் பிசாசு. இன்னைக்கு நான் நிக்கிறேன்னா எனக்கு வரங்களை கொடுத்துருக்கிறாரு. இந்த வரங்களை என்ன பண்ணுதுன்னா சுத்தி என்னை அக்னி வளையம் போட்டிருக்கு. பிசாசு ஒரு லெவலுக்கு மேல நுழைய முடியல. 2 வாரத்துக்கு முன்னால சிவகாசியில பேசினேன், என் காரை ஆண்டவர் அவன் கண்ணுக்கு எதிரிக்கு தெரியாதபடி மறைச்சாரு. 30-40 பேர் இந்து முன்னணிக்காரங்க ரோடை மறியல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, நான் உள்ளே போகக்கூடாதுன்னு. நான் டேர்ன் பண்ணுறேன், ரோட்டில் கரெக்டாக நிற்கிறாங்க, போலீஸு பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. என் கார் கரெக்டாக அவங்க முன்னால் போய் லெஃப்ட் ஹேண்ட் எடுக்குது. அவங்களால என் காரை பார்க்கவே முடியல, பார்க்கவே முடியல. சின்ன தெரு, அவங்களால காரை பார்க்க முடியல, இன்விசிபிள் பண்ணிட்டாரு. பரலோக தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்னைக்கு அவர் பண்ணினார்னா இன்னைக்கு அதை பண்ணுறாரு, இன்னைக்கு அதை பண்ணுறாரு. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்குதா? உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்குதா? அற்புதம் நடக்கலான்னு நீங்க கிறிஸ்தவர்களே அல்ல, உங்கள் வாழ்க்கையில் உங்களை வைத்து மற்றவங்களுக்கு அற்புதம் நடக்கதா? நடக்கலான்னு நீங்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல, பரலோகத்துக்கு போற கோஷியில் நீங்க இல்ல, பரிதபிக்கப்படத்தக்கவர்கள். அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இருந்தீங்கன்னா இன்னைக்கு இயேசு உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. மனுஷ சித்தத்துல வந்ததெல்லாம் தூக்கி தூர போடுங்க. இந்த புத்தி இல்லாத கன்னிகை எதெல்லாம் இருக்கோ தூக்கி தூர எறியுங்க. இயேசு என்ன இங்க வந்து குணந்திருக்கிறார் தெரியுமா? இது என் சித்தத்தினால் அல்ல, என் சித்தத்தினால் அல்ல, உங்க மேல நேசமா இருக்கிறாரு. நான் அவர் சிக்ஷிக்கிறவனை மட்டும்தான், அவர் நேசிக்கிறவனை மட்டும்தான் சிக்ஷிக்கிறாரு. பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், இயேசு தன்னை நேசிக்கிறவனை மட்டும்தான் சிக்ஷிக்கிறாரு, அவனுக்கு மட்டும்தான் அறிவுரை.
அவனுக்கு மட்டும்தான் அறிவுரை, ஒரு லெவல் வரைக்கும் தான் அறிவுரை, அப்புறம் தரமாட்டார். அதுக்கப்புறம் தரமாட்டார், நீ போற வழியில போன்றுவாரு, அது வரப்போகுது, அது வரப்போகுது. ஏசாயா 6:10 இதை இஸ்ரவேலருக்கு பண்ணினாரு. இன்னைக்கு புறஜாதியாருக்கு பண்ண போறாரு. ஏசாயா 6:10 இனி நான் உனக்கு எச்சரிக்கை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டிருக்காரு பாருங்க. இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காலும் இருக்க நீ அவர்கள் இருதயத்தை கொளுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போடு. இதை குறித்து தான் முதல்ல பார்த்தோம் 4:12 அவங்க காது கேட்காம இருக்கிறாங்க, அதனால நான் ஓமைகளா சொல்றேன்னு இயேசு சொன்னாரு. போட்டுட்டாரு, என்ன செஞ்சிட்டாரு தெரியுமா, இனி உனக்கு நான் எச்சரிக்கை கொடுக்க மாட்டேன், நீ போற போக்கிலேயே அழிஞ்சு போ. ஆனா இன்னைக்கு சிஎஸ்ஐ சபைகளுக்கு தொடர்ந்து உங்க சகோதரனை எலியாவின் ஆவியோட அனுப்பி வசனத்தை கொடுக்குறாரு. நான் வசனத்தை பேசுறேன்னு நினைக்காதீங்க, நான் வந்து நிற்கிறேன். ஆவியானவர் தட தட தடன்னு பேசிட்டு இருக்கிறாரு, ஆவியானவர் தட தட தடன்னு பேசிட்டு இருக்காரு. இது ப்ரிப்பேர்டு டெக்ஸ்ட் கிடையாது, எச்சரிக்கையோடு இருங்க, ப்ரிப்பேர்டு டெக்ஸ்ட் கிடையாது. ஆவியானவர் கொடுக்குறாரு, கண்டித்து உணர்த்துறாரு. இவர் இப்படி பண்றாருன்னா உங்க மேல உயிருக்கு உயிரா இருக்கிறாரு. நானும் ரோமன் கத்தோலிக்கர்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு ரோமன் கத்தோலிக் சபைக்கு என்னை கூட்டிட்டு போல, பூர்ணியால எலெக்ஷனுக்கு போயிருக்கும் போது அங்க கூட்டிட்டு போனாரு, இங்க கூட்டிட்டு போல. அவர்கள் இயேசுவுடைய சபை அல்லன்னு என்ற சொல்லிட்டாரு. அவங்க ஏன் பிள்ளைகள் இல்லைன்ட்டாரு. அவர் நேசிக்கிறவங்களை தான் சிரிச்சிப்பாரு, நேசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் எச்சரிக்கை. அதனால அங்க என்ன போக அனுமதிக்கல. இங்க சிஎஸ்ஐல இதை வந்து சொல்லுவான், ஞானஸ்தானத்தை பத்தி சொல்லுவான்னு தெரிந்தும் எல்லா இடத்துலையும் கூப்பிடுறாங்க, கூப்பிடுறாங்க. காரணம், இயேசு உங்களை நேசிக்கிறார், கடைசி வாய்ப்பு கொடுக்கிறார். இப்ப இஸ்ரவேலருக்கு மாதிரி போட போறாரு, தண்டனை போட போறாரு. பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், தண்டனை போட போறாரு. லூக்கா 14:24 சொல்றாரு, என்ன சொல்றாரு தெரியுமா, அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று சொல், எச்சரிக்கை கொடுத்துட்டார். அழைக்கப்பட்டிருந்த மனுஷரில் அந்த மனுஷரில் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை. எப்படி பண்ணாரு, இஸ்ரவேலரை தரித்து போட்டார்லா. இப்ப என்ன பண்ண போறாரு, இஸ்ரவேலருக்கு கதவை திறக்க போறாரு. இஸ்ரவேலருக்கு கதவை திறக்க போகும்போது சபை தூங்கிக்கிட்டு இருக்குன்னு மத்தேயு 25:5 சொல்றாரு. சபைக்கு சில வாய்ப்புகளை கொடுக்குறாரு. வாய்ப்புகளை கொடுத்த பிறகும் சபை கேட்க மாட்டேன் அப்படி சொல்லும் பொழுது, இப்ப அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு, கேட்க மாட்டேன்னு சொல்லும் பொழுது சொல்றாரு, இஸ்ரவேலரை நான் தரித்து போட்டபடி சபை கிறிஸ்துவ புறஜாதி சபைகள் அத்தனையும் தரித்து போடுவேங்கிறார். தரித்து போடுவேன்னா இங்க உடனே பில்டிங்கெல்லாம் உடச்சு விடுவாங்க அப்படி இல்லைன்னு நினைக்காதீங்க. நல்லா வருவீங்க, இந்த மாதிரி சபைகள் வருவாங்க, நல்லா எழுந்து உட்காந்து பண்ணிட்டு இருப்பாங்க, பரலோகத்துக்கு போறோம்னு நினைச்சுட்டு இருப்பாங்க. இன்னைக்கு இஸ்ரவேலர் நரகத்துக்கு போயிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி போக வச்சிருவார், பிளாக் பண்ணிடுவாரு. சபைகளுக்குள்ள புறஜாதியார் சபைகளுக்குள்ள இருந்து யாரும் பரலோக ராஜ்யத்துக்கு வராதபடி நான் தடுக்க போறேன்னு எழுதியிருக்கிறார். யாரெல்லாம் அவர் சித்தத்தின்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்களோ அவர்களை அத்தனை பேரையும் இஸ்ரவேலரை தடுத்திருக்க மாதிரி நான் வந்து பரலோக ராஜ்யத்துக்கு வராடாதபடி தடுக்க போறேன்னு வசனம் சொல்லியிருக்காரு. அது நிறைவேற போகுது, அது நிறைவேற காலகட்டத்தில் இருக்கும். எனி டைம் இட் மே ஹேப்பன், அது தெரியவே செய்யாது. இன்னைக்கு நிறைய சிஎஸ்ஐ சபைகளில் பார்க்குறேன், இந்த சத்தியம் போகுது. ஆனால் அவங்க எப்படி இருக்கிறாங்க தெரியுமா, ஏற்கனவே அவர்கள் காதுகள் கட்டப்பட்ட மாதிரி இருக்காங்க. அவங்க தான் காதை அடைச்சிருக்காங்கிறாரு இயேசு. அதுக்கும் எனக்கு வார்த்தை கொடுத்துட்டார். எனக்கு ரொம்ப ரொம்ப டவுனாக போயிட்டு, இந்த மாதிரி சிலுவை, இங்கே சிலுவை, சின்ன சிலுவை வச்சுருக்காங்க, பெரிய பெரிய சிலுவை வச்சு மெழுகுவத்தி வைக்கிறாங்க, அது வச்சா இயேசு சபைக்குள்ளே வரமாட்டார்னு சொல்லி சொல்லும் பொழுது எல்லாம் அது கரெக்டாக நான் பேசி முடித்த உடனே, இவ்வளோ இதெல்லாம் பண்ணாதீங்க, சிலுவையை வச்சா எல்லோரும் கும்பிட துவங்குவாங்க, அது பண்ணாதீங்க, அது விக்கிரகாராதனை, அது வந்து இயேசபேல் பாவம், ரொம்ப அநியாயம், நரகத்துக்கு போக வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி முடித்து நான் இறங்கின பிறகு பார்த்தீங்கன்னா பெண்கள் எல்லாம் வரிசையாக முன்னால் போய் அந்த சிலுவையை கும்பிடுற அந்த அநியாயங்களை நான் பார்க்குறேன் சிஎஸ்ஐ சபையில். ரோமன் கத்தோலிக்கில் உள்ள எல்லாமே வந்து கடைசியில் இப்படி வந்திருக்கு, இந்த ஆல்டரில் சிலுவை இருக்கக்கூடாது, மெழுவத்தி இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது, ஒன்றும் இருக்கக்கூடாது, வசனம் இருக்கலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா புரிஞ்சுக்கோங்க. வேதம் ரொம்ப அழகாக சொல்லுது, கலாத்தியர் 5:9 கொஞ்சம் புளித்தமாக பானையில் இருக்க அத்தனை மாவையும் உப்பை பண்ணும், கொஞ்சம் போல விஷம் ஒருபடி பாலை என்ன பண்ணும், மொத்தத்தையும் இல்லாமக்கி விட்டுரும். இதுதான் சிஎஸ்ஐ சபையில் நடந்துகிட்ருக்கு. கொஞ்சம் முதல்ல நுழைஞ்சது குழந்தை ஞானஸ்தானம், அடுத்தது தெளிப்பு ஞானஸ்தானம், அப்படி போய் அடுத்தது லென்த் டேஸ் பைபிளில் கிடையவே கிடையாது. கேளுங்க, லென்த் டேஸ் எங்கே இருக்குன்னு பைபிளில் கேளுங்க, கிடையாது. நான் ரோமன் கத்தோலிக்க பைபிளில் நான் சொல்கிறேன், தம்மூசுக்கு அழுகிறது, தம்மூசுனா பிசாசு, அந்த பிசாசு செத்து போயிட்டுன்னு 40 நாள் கன்னிப்பெண்கள் அழுதாங்க. அதுக்கு இன்னைக்கு நம்மையே அழுகிறோம் சிஎஸ்ஐ சபையில்,
தம்மூசுக்கு நம்ம அழுகிறோம், அவர் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க சொல்லியிருக்காரு. அதை செய்யலை. தம்மூசுக்கு 40 நாள் அழுகிறோம், லென்த் டேஸ்னு கேட்கணும். கேள்வி கேட்கல சகோதரனே சகோதரியே, நரகத்துக்கு ஒன்னே நீயவே நியமிச்சு கொள்ற, நரகத்துக்கு போய் நீ கேட்க முடியாது. எங்க சபை போதகர் தானே, யாரை நீ குறை சொல்லுவ? உன்னை நீ தான் குறை சொல்லணும். ஏன்னா படிப்பு, நீ படித்தவன் தானே. இங்கே நான் செய்யும் பொழுது ஆண்டவர் எனக்கு ரொம்ப டவுன் ஆயிட்டு, உடனே சோகமாயிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டேன், அப்பா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு, நான் இவ்வளோ சொல்கிறேன், நானும் மனுஷன்தான்ப்பா, நீங்கள் சிஎஸ்சி சபைக்கு கொண்டு போகிறீங்க, எனக்கு போய் கண்டித்து உணர்த்துறது பேசுறதுல மனுஷிகத்தனமாக பார்த்தா எனக்கு இந்த வசனங்களை கொடுக்கறதுக்கு எனக்கு ஆர்வம் இல்லை. அவங்க சகோதர சகோதரிகள், அவங்கள நான் கண்டித்து உணர்த்த வேண்டியதாக இருக்குது, நீங்கள் ஆவியானவர் கொடுக்குற செய்தியை கொடுக்க வேண்டியதாக இருக்குது. எனக்கு அவ்வளோ தூரம் நான் அன்பிளசண்டாக செய்யும் பொழுது எனக்கு கொஞ்சமாவது ரிசல்ட்டை எதிர்பார்க்குறேன். அவங்க அங்கே இருக்கிற சிலுவையும் மெழுகுவத்தையும் தூக்குனா எனக்கு நல்லா இருக்கும். ஆனால் நான் பேர் பண்ணிட்டு இறங்கின உடனே அவங்க போய் அந்த மெழுகுவத்தையும் சிலுவையும் கும்பிடுறாங்க, 1000 அப்படி திரும்பி கும்பிடுறாரு அப்படின்னா, ஏசப்பா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு நான் சொன்ன உடனே, மகனே எடு 58 எடுனாரு. பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு செவிகூடாதபடிக்கு தன் காதை அடைக்கிற செவிட்டு விரியனை போல இருக்கிறார்கள். இந்த வசனத்தை கொடுத்தார் யாரை பற்றி? சிஎஸ்ஐ சபையை பற்றி. I'm sorry சகோதரனே சகோதரியே, நான் உள்ளதன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன், செவிட்டு விரியனை, தன் காதை அடைக்கிற செவிட்டு விரியன். இயேசு இன்னும் உங்கள் காதை அடைக்கலை, இதான் அர்த்தம். இயேசு உங்கள் காதை அடைக்கலை, இன்னும் திறந்து வச்சிருக்காரு, ஆனால் ஒரு நாள் வருது காதை அடைக்க போறாரு. இன்னைக்கு இஸ்ரவேலர் அவ்வளவு நரகத்துக்கு போயிட்டு இருக்கான், அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை. இயேசு இன்னைக்கு பரலோகராஜ்யம் எப்படி போக முடியும்? யோவான் 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னால் இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். அவன் புதிய ஏற்பாட்டையே ஏற்றுக்கொள்ளலை. மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான்லேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் ஏற்றுக்கொள்ளலை. காரணம், அவன் ஏற்றுக்கொள்ளாதபடி இயேசு அவனை தடுத்திருக்காரு. அவனை ஏற்றுக்கொள்ள வைக்க போகிறார். அவனை ஏற்றுக்கொள்ள வைக்க போகும்போது சில காரியங்கள் அதை நான் குயிக்காக நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். ஆனால் உங்களுக்கு தெரிய வேண்டியது ஆவியானவர் இதிலே லிங்கர் பண்ணுறாரு. அவன் ஏற்றுக்கொள்ளாதபடி தடை பண்ணுற மாதிரி இப்போ என்ன பண்ண போகிறாரு? புறஜாதியர் காதை இன்னைக்கு நீங்கள் அடைச்சிருக்கீங்க, உங்கள் காதை அவர் அடைக்க போகிறார். I am giving you warning prophecy. இதுதான் தீர்க்க தரிசனம் லூக்கா 14:24. தயவு செய்து லூக்கா 14 மத்தேயு 22 படிங்க. மத்தேயு 22:10 லூக்கா 14:16-24 வேதத்தை ஆதியாமத்துலேருந்து வெளிப்படுத்தின வரைக்கும் விசேஷம் வரைக்கும் தியானம் பண்ணுங்க. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் பொருளவும் போகிறது. ராத்திரி 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணாமல் வீட்டை விட்டு வெளியே வராதிங்க, ஆபத்து. அது எப்போ ஜெபம்? ராத்திரி 12 நான் எவ்வளோ நேரம் இன்றைக்கி ராத்திரி தூங்கினேன்னு கேட்டால் எனக்கே தெரியாது. 1 மணி நேரம் மேக்ஸிமம் 2 மணி நேரம் தூங்கியிருப்பேன், எனக்கு தெரியல. பெட்டில் படுத்தது 1 மணி நேரம் படுத்த, 1.5 மணி நேரம் படுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், நேற்று முழுக்க பிரசங்கம் பண்ணியிருக்கேன், 1.5 மணி நேரம் படுத்திருக்கேன். அப்புறம் சோஃபாவில் தான் உட்காந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருந்திருக்கேன். 5:00 எந்திரிச்சேன், 5:30 கண்ணை திறந்து எந்திரிச்சா 5:30 பிறகு அதுக்கு பிறகு தூங்க போனேன்னா போகலை, நேர வேதத்தை தியானம் பண்ணியிருக்கேன். எனக்கு பயமாக இருக்குது சகோதரனை சகோதரியே, உங்களுக்கு முன்னால் வந்து பேசுறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. தேவ சமூகத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வந்து பேசுகிறேன். நீங்கள் ராஜாவுடைய பிள்ளைகளுக்கு வந்து நான் பிரசங்கம் பண்ண வரும் பொழுது பரலோக ராஜா உங்களோட பேசணும். அதுக்கு என்ன தயார்படுத்துகிறேன்? பயத்தோடு வரேன். பிசாசை என்னை அடிக்கக்கூடாது, என்னை தடை பண்ணக்கூடாது, உங்களுக்கு இல்லை வசனம் கரெக்டாக போகணும். இதுக்காக என்ன ஒருத்தி நான் இருந்துட்டு வரேன். நான் செத்து போகலை. 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் அநேக நாள் தூங்குறேன். இன்னைக்கு ராத்திரி எவ்வளோ நேரம் தூக்கம் போகிறீங்க? தூக்கம் கிடையாது. தான் நைட்டு ட்ராவல் பண்ணி திருநெல்வேலி போகணும், தூக்கம் கிடையாது. இப்படித்தான் ஓடுது. நான் சாகலை, எனக்கு பிபி கிடையாது, சுகர் கிடையாது, ஏதாவது இருக்கா இல்லை எனக்கு தெரியாது. பாதி நாள் சாப்பிட்றதில்லை, உபவாசம் இருக்கிறேன், செத்து போகலை. நான் ஐஏஎஸ்ல தான் வேலை பார்க்குறேன். சகோதரனே சகோதரியே, நீ இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கணும். இந்த வேதத்தை தியானம் பண்ணி இந்த வேதத்தின் அடிப்படையில் வாழ்வன் முடிவெடுக்கணும். யோவான் 14:23 அவர் சொல்கிறாரு, யோவான் 14:23 சொல்கிறாரு, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான். இயேசு மேலே அன்பு இல்லைன்னா பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு மார்க்கு 12:30 சொல்கிறாரு. இயேசு மேலே அன்பாக இருக்கணும். மார்க்கு 12:30 உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாக என்பதே பிரதான கற்பனை. அப்படி இயேசு மேலே அன்பு கூறுறவங்களுக்கு மட்டும்தான் பரலோக ராஜ்யம். அப்படி அன்பு கூறுறியா, அதுக்கு கண்டிஷன் போட்டிருக்காரு. நீ இயேசு மேலே அன்பு கூறுறனா நீ என்ன பண்ணணுமா? வசனத்தை தியானம் பண்ணி வசனத்தை கை கொள்ளணும். யோவான் 14:23
நீ எத்தனை பேர் வசனத்தை கை கொள்ற அப்படின்னா ராத்திரி ஜெபம் பண்றியா, உனக்காக ஜெபம் பண்றியா, அழியிற ஆத்மாக்களுக்காக. இன்னைக்கு லட்சக்கணக்கில் இந்துக்களும் முகமதியர்களும் செத்துக்கிட்டு இருக்காங்க. ஈராக்ல கிறிஸ்தவர்களை போட்டு வெட்டி கொண்டுகிட்டு இருக்கான். 100,000 பேர் கொண்டுட்டான் லாஸ்ட் 5 மந்த்ஸ்ல. 100,000 கிறிஸ்தவர்களை கழுத்தறுத்து கொண்டுட்டான். அவங்களுக்காக ஜெபம் பண்ணிருக்கியா, ஜெபம் பண்ணிருக்கியா? இன்னைக்கு அந்த கழுத்த இருக்கிறவன் இங்க வரான். முதல்ல ரோமன் கத்தோலிக் சபை, அதுக்கு அடுத்த சிஎஸ்ஐ சபை. உனக்கு தெரியுமா இந்த வேதத்துல இருக்கு? உனக்கு தெரியுமா? உன் பிள்ளைகளை கொல்லவே கொல்லுவேன். வெளிப்படுத்தல் 2:23 யாருக்கு சொல்லியிருக்காரு? தேத்திரா சபை. தேத்திரா சபைக்கு யார் சொல்லியிருக்கா? தேவகுமாரன் சொல்லியிருக்காரு. வெளிப்படுத்தல் 3:2-18 படிச்சுப்பாரு. தேத்திரா சபை என்னன்னா, தேவகுமாரனை விட்டுட்டு இந்த மாதிரி சிலுவைய, இந்த மாதிரி தேவகுமாரனுக்கு அம்மா அப்பா தாத்தா பாட்டி புனிதர்களை கும்பிட்டுக்கிட்டு இருக்கான். தான் தேத்திரா சபை, ஏசபேலுடைய சபை. இது வந்துட்டுனாலே அது ஏசபேலுடைய சபை. வந்துட்டுனாலே ஏசபேலுடைய சபை சொல்றாரு. படிச்சு பாரு சொல்றாரு. 22-23 சொல்றாரு. வெளிப்படுத்தல் 22:22-23 உன் பிள்ளைகளை கொல்லவே கொல்லுவேன்கிறாரு. இன்னைக்கு ஈராக்ல கொன்னுகிட்டு இருக்கான். ஈராக்ல கழுத்தறுத்து கொள்றான். உள்ள நுழைஞ்ச உடனே ஐஎஸ்ஐ தீவிரவாதிகள் குழந்தைகள் எல்லாம் கிறிஸ்தவ குழந்தைகளை லைன் அப் பண்றான். இயேசுவ மறுதலிங்கிறான். இல்லைன்னு சொன்ன உடனே அப்படியே கழுத்தறுத்து கொள்றான் பேரண்ட்ஸ் முன்னால. அதுக்கு பிறகு ஆண்கள் அவ்வளவு பெரிய கழுத்தறுத்து கொள்றான் மனைவிகள் முன்னால. பெண்களை கொண்டு போய் எங்க வச்சிருக்கான்? அடைச்சி வச்சிருக்கான் ரூம்ல. வல்லுறவு கொள்றதுக்கு இந்த பிசாசு மகனுங்க, வல்லுறவு கொள்றதுக்கு பெண்களை அடைச்சு வச்சிருக்கான். அடைச்சி வச்சுட்டு இயலாத பெண்களை கழுத்தறுத்து ரத்தத்தை எடுத்து விற்கிறான். வீடியோ வச்சிருக்கேன், நீ பாரு. கிறிஸ்தவர்கள் அவன் கழுத்தறுக்கிற வீடியோ நான் வச்சிருக்கேன். நான் ஒண்ணும் வெளியில எனக்கு ஒன்னும் ஸ்பெஷலா வரல. யூடியூப்ல போய் பாரு, பி ஹெட்டிங் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் இன் ஈராக் போட்டு பாரு. வருது, அகோரமா வருது, நடந்துகிட்டு இருக்கு. இது வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. இது சொல்லி இருக்கிறாரு. இயேசுவின் வருகைக்கு முன்னால முதல் ஸ்டெப் சபையை எப்படி எச்சரிக்கிறது, ரெண்டாவது ஸ்டெப் யுத்தங்கள் கலகங்களை வெளியில வரவழைச்சு உங்களை எச்சரிக்கிறது. இது ரெண்டும் நடந்து முடிச்சிச்சு. மூணாவது ஸ்டெப் சபையை பிசாசு கையில ஒப்பு கொடுப்பேன்னு எழுதியிருக்கிறாரு. மத்தேயு 24:8 இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். எப்படி கொலை செய்வார்கள்? வெளிப்படுத்தல் 6:9-10-11 ரத்த சாட்சிகளின் நிறைவு. அது என்ன, வருகைக்கு பிறகா? இல்ல, தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சாட்சியின் நிமித்தமும். இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சியின் நிமித்தம். இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி எப்ப முடியுது? சபை பரலோகத்துக்கு போனவுடனே இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி முடிஞ்சு போச்சு, வசனமும் முடிஞ்சு போச்சு. அப்படின்னா இந்த கடைசி நாட்களில் கிறிஸ்துவுடைய பிள்ளைகள், இயேசுடைய பிள்ளைகள் அநேகர் கொலை செய்யப்படுவார்கள். இருக்கு தீர்க்க தரிசனம், இருக்கு தீர்க்க தரிசனம். பைபிள் தெளிவா சொல்லுது இவங்க எப்படி கொல்லப்படுவாங்க அப்படிங்கிறது. வெளிப்படுத்தல் 24 இருக்கு. தேவனுடைய வசனத்து நிமித்தமும் சாட்சியின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை உயிர்த்தெழுந்து நான் பார்த்தேங்கிறான். சிரச்சேதம் பண்ணப்பட்டுதான் கொல்லப்படுவாங்கன்னு இந்த வேதம் சொல்லுது. அதுதான் ஆரம்பிச்சிருக்கு. அதுதான் இரத்த சாட்சிகளின் நிறைவு ஆரம்பிச்சிருச்சு. அது ஆரம்பிச்சிச்சுனாலே இயேசுவுடைய வருகை இன்னைக்கா நாளைக்கா, இன்னைக்கா நாளைக்கா. இந்தியாவுக்கு இந்த காலகட்டம் 2014-20 தான் இந்த காலம்னு சொல்லியிருக்கிறாரு. இந்தியாவுக்கு 2014-20 இங்கே ஒரு டிவிடி இருக்குது, இதை நீங்கள் பார்க்கணும். 2014-20 வரை இயேசு தன்னுடைய சபையை உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 2006 சொல்லியிருக்காரு. அருட் சகோதரி ஆஞ்சலிக்காங்கிறவங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு. இதை ஜீசஸ் அட் ஒர்க் பிளேஸ்ங்கிற ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தி 16,000 பேருக்கு முன்னால சிஸ்டர் அதை வெளிப்படுத்தினாங்க. இது டிவிடி இருக்கு, உங்களுக்கு அந்த சிஸ்டருக்கு 50 ரூபாய் காணிக்க கொடுக்க முடிஞ்சா இந்த டிவிடியை வாங்கி பாருங்க. சபையை குறித்த தீர்க்க தரிசனம் 5.5 மணி நேரம், அதுல 15 நிமிடம் தீர்க்க தரிசனம் இருக்கு. 5வது சாப்டர் பாருங்க. இயேசு தெளிவா சொல்லிட்டார், 2006 கொடுத்துட்டார். சபை நினைச்சுக்கிட்டு இருக்கோம், சபையெல்லாம் இருக்க போது, பர்மனண்டா இருக்க போது. 2020 ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இல்லாம போயிடுங்கிறாரு இந்தியா முழுக்க. இதான் சார் தீர்க்க தரிசனம், இதான் பிரதர் தீர்க்க தரிசனம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இந்தியா முழுக்க இருக்காது, இருக்காது. ஆராதனை எங்க இருக்குமா? ரகசியமா வீடுகள்ல இருக்கும், வீடுகள்ல இருக்கும், வேலைத்தலங்கள்ல இருக்கும்னு இயேசு சொல்லிட்டாரு. அநேக கிறிஸ்தவ தலைவர்கள் கொலை செய்யப்பட போறாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. கிறிஸ்தவ குழந்தைகள் அநேகர் எப்படியா மெஷின் வச்சு கழுத்தை வெட்டி கொண்டதை காமிச்சிருக்கிறார் சிஸ்டருக்கு. 2006 காமிச்சிருக்காரு. 2014 மெஷின் வச்சு எது எலக்ட்ரிக் சாப்லைடு வச்சு கிறிஸ்தவர்களை ஈராக்ல இன்னைக்கும் கொண்டுகிட்டு இருக்கான். பார்த்துருக்கீங்களா எலக்ட்ரிக் சாப்லைடு வச்சு கழுத்தை வெட்டுற படம் பார்த்துருக்கீங்களா? வீடியோ நான் வச்சிருக்கேன். அதிர்ந்து போயிடுவீங்க. உடம்பு ஆடி போயிட்டு எனக்கு அப்படியே நட்டுங்கி போயிட்டேன் அதை பார்த்து. 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் கூட கிடையாது. அந்த வீடியோ பேசிக்கிட்டே இருக்கிற ஒரு ஆள் வர்றான், பெரிய சாப்லைட் எலக்ட்ரிக் சாப்லைட் எடுத்து அப்படியே கழுத்தை வெட்டுறான். ஐ எம் சாரி, இங்கே இருக்கு.
இருக்கு. ஒரு கிறிஸ்தவ பையனை முழங்கால் போட வச்சு மறுதளிக்க வைக்கிறான். மறுதளிச்சு முடிச்ச உடனே, நீ முஸ்லீம் அல்ல, நீ இந்த உலகத்துல இருக்க முடியாது, உன்னை சுட்டு கொன்னா உனக்கு நல்லது இல்ல, உன்னை கழுத்தறுத்தது கொன்னாதான் நல்லதுன்னு சொல்லிட்டு பெரிய கத்தி வச்சு அப்படியே பதபதைக்க முறையில கழுத்த அறுக்கிறான், அழுத்த அறுத்து துண்டாக்குறான். ரெண்டு சிரியல் கிறிஸ்டியன் பிரீஸ்ட் போதகர்கள் ஒரு காலத்துல பிரதர் மாதிரி பெரிய அங்கி போட்டுட்டு இருந்திருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரை கூட்டமா இருந்து எல்லார் முன்னாலையும் கழுத்து அறுத்து தலையை தூக்கி பாடியில வைக்கிறான். பாருங்க இந்த வீடியோக்குள்ள பாருங்க, இங்க அங்க ஆரம்பிச்சுட்டு இது வெளிப்படுத்தின விசேஷம் 12:12 இருக்கு. ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று இறங்கினபடியால் உங்களிடத்துல இறங்கினால் உங்களுக்கு ஆபத்து என்று சொல்ல கேட்டேன். மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்துல இறங்கினபடியால் இது நடந்துருச்சு. இது இன்னைக்கு அவர் அங்க அனுமதிச்சிருக்கிறாரு. சிநேயார் தேசம், சிநேயார் தேசம் உலகத்துல பாபிலோனிய வழிபாடு எங்க ஆரம்பிச்சதோ அங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஆதியாகமம் 10:10 இது பாக்குறோம். சிநேயார் தேசத்தில் உள்ள அக்காத், கல்னே, கல்னே, பாபேல், இதுதான் நினைவே ப்ராவின்ஸ், இதுதான் ஈராக்ல, அங்கதான் ஆரம்பிச்சிருக்காரு. உலகத்துக்கு முடிவுக்கு பொத்தான தட்டிட்டாரு. இதுதான் மூணாவது கிரியை. சபைய உபத்திரவத்துக்குள்ள ஒப்பு கொடுப்பேன் எழுதியிருக்கிறாரு. 1 பேதுரு 4:17 சொல்லியிருக்கிறாரு, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலமாயிருக்கிறது. எசேக்கியேல் 10:9 சொல்லியிருக்காரு, என் தேவாலயத்துல சங்காரத்தை துவங்குங்கிறாரு. தூதர்கள் எங்க ஆரம்பிக்கிறாங்க? சங்கார தூதர்கள் தேவாலயத்துல சபையின் மூப்பர்கள் இடத்துல சங்காரத்தை ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லி எசேக்கியேல் 9:6 பாக்குறோம். இதெல்லாம் ஆரம்பிச்சாச்சு. அங்க உள்ள தேவாலயங்கள் காலி. மோசூல்ங்கிற பட்டணம் பெரிய கிறிஸ்தவ பட்டணம் ஈராக்ல, ட்ரெடிஷனலா இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவர் கிடையாது. அவ்வளவு பேரையும் கொண்டு விட்டாங்க, அவ்வளவு பேரையும் கொண்டுட்டாங்க. கொண்டுட்டு கிறிஸ்தவர்கள் வீடுகள் தேவாலயங்கள் எதுக்கு பயன்படுத்து தெரியுமா? இவங்களுக்கு பாம்ப் ஃபேக்டரி, அது வெடி பயன்படுத்துறது தயார் பண்றதுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நீ இன்னைக்கு வீடு கட்டிக்கிட்டு இருக்கியா? மும்மரமா வீடு கட்டிக்கிட்டு இருக்கியா? சகோதரனே சகோதரியே, நிறுத்து நிறுத்து. இயேசுக்காக வேலை பாரு, கனி கொடுக்கறதுக்கு பாரு. உன்னைய கனி கொடுக்கறதுக்கு தான் தெரிந்தெடுத்திருக்கிறார். 1 பேதுரு 2:9 நீங்களோ உங்களை அந்தகாலத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறதுக்கு தான் உங்களை என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். அதை பண்ணல, கனி இல்லைன்னா பரலோகராஜ்யத்துக்கு போக முடியாது. அது மட்டுமல்ல, இப்ப கழுத்தறுக்கிறவன் வாசல்ல வந்து நிற்கிறான். ஆர்சி ரோமன் கத்தோலிக் தேத்திரா சபை, ரெண்டாவது தேத்திரா 50% நம்ம. நான் தெளிவா சொல்றேன், ரெண்டாவது கழுத்த இருக்கிறவன் இந்தியால வர்றது ரோமன் கத்தோலிக்கு, அடுத்தது சைட் பை சைட் சிஎஸ்ஐ சபை. தப்பிச்சுக்கோங்க. இயேசு தெளிவா எச்சரிக்கை கொடுக்கிறாரு, தப்பிச்சுக்கோங்க. யாரு தப்பிக்க போறான்னா, பிலதெல்பியான்னு யார் மேல இயேசு முத்திரை போட்டிருக்காரோ அவங்கள மட்டும் காப்பாத்துவார். வெளிப்படுத்தல் 3:8 பிலதெல்பியான்ங்கிற அந்த விசுவாசி யாருன்னு பாத்துக்கோங்க. இயேசுடைய சித்தத்தின் படி இன்னிலிருந்து நீங்க செயல்பட்டீங்கன்னா முடியும். ஏன்னா அவர் இஸ்ரவேலருக்கு கதவை திறக்கணும். எப்ப திறக்கணுமா? ரோமர் 11:25 சொல்றாரு. ரோமர் 11:25 சொல்றாரு, புறஜா அது என்னவெனில், புறஜாதியார் நெறிவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும். இயேசு என்ன சொல்லி, இயேசு பிதாவும் குமாரனும் ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. என்ன திட்டம் தெரியுமா? இயேசு கல்வாரி சிலுவையில தன்னை ஒப்பு கொடுத்தனால அவருக்கு அநேகரை பங்காக கொடுப்பேன். ஏசாயா 53:12 சொல்லியிருக்காரு. அநேகர்னா யாருன்னா புறஜாதியார். ஏன்னா இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது புறஜாதியாரை மீட்டுக்கொள்ள, புறஜாதியாரை அநேகரை பங்காக தருவேன். இந்த பங்கு எப்படி வரணும்? நீங்களும் நானும் சுவிசேஷம் சொல்லி வரணும். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். இது பண்ணலன்ன உடனே என்ன செய்யறாரு? இந்த புறஜாதியார் நிறைவு வந்த பிறகுதான் இஸ்ரவேலருக்கு மீட்புன்னு எழுதி வச்சுட்டாரு. எழுதி வச்சுட்டார் ரோமர் 11:25 அவரே அவர் கையை கட்டியிருக்காரு. இந்த புறஜாதியார் மீட்பு உண்டாகல, தம்மமலம் உண்டாகல. இப்போ இயேசு கோதாவில் அவரே இறங்குறாரு. கோதாவில் இறங்கும் போது என்ன பண்றாருன்னா, முதல்ல சபைக்கு 2 எச்சரிக்கை முடிச்சுட்டார். அதை ஏற்கனவே சொன்னேன், 2 எச்சரிக்கை சாஃப்ட் ஆப்ஷன் முடிஞ்சாச்சு. மூணாவது நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில், மூணாவது அறிந்து பாவம் பண்ணிக்கிட்டு இருக்க சபைக்கு, அறிந்து மீறுதல் பண்ணிக்கிட்டு இருக்க சபைக்கு தண்டனை, நாலாவது உலகத்தில் புறஜாதியார் அத்தனை பேருக்கு ஒரு தண்டனை. இந்த நாலாவது பற்றி நான் பேச போகிறதில்ல, இப்போ மூணாவது ஸ்டெப்பில் இருக்கும். மூணாவது ஸ்டெப்பு சபையை உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுத்து இரத்த சாட்சிகளின் நிறைவு பண்ணுவேன்னு சொல்லிக்கார. அது ஆரம்பிச்சாச்சு, இதை ஸ்டார்டட், இரத்த சாட்சிகளின் நிறைவு. இந்த இரத்த சாட்சிகளின் நிறைவில் 1 கேட்டகரி தியத்திரா சபை, அதுக்கு அடுத்தது லவோதிக்க சபை, சிஎஸ்ஐ போன்ற சபைகளில் அநேகர் இந்த தியத்தியரா சபை கேட்டகரியிலே இருக்காங்க. லவோதிக்கியாக பரவாயில்ல, ரெண்டாவது ரவுண்டில் வரும். ஆனால் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே நிற்கிறாங்க நிறைய பேர், கழுத்தறுக்க படத்துக்கு இருக்காங்க. சகோதரனே சகோதரி, எதுவும் நான் எக்ஸாஜரேட் பண்ணல, நான் ஒரு தீர்க்க தரிசி, பாவியானவர் சொல்றதை நான் சொல்லணும். தட் இஸ் மை ஜாப்.
சொல்லணும். இன்னைக்கு எச்சரிக்கை சிஎஸ்ஐ சபைக்கு, என்னால் எனக்கு வந்து ஆர்சி சபைக்கு டைரக்டா வெளியில போய் எச்சரிக்கை சொல்றதுக்கு எனக்கு அனுமதிக்கல. ஏன்னா ஆர்சி சபை இயேசுடைய சபை அல்ல, அவர்களை நேசிக்கல, அதனால அவங்களுக்கு எச்சரிக்கை இல்லை. ஆனா உங்களை நேசிக்கிறாரு, எச்சரிக்கிறாரு. கழுத்தறுக்கிறவன் முதல்ல அங்க போறான், அடுத்தது அவன் கழுத்து அர்த்தம் கொள்வான். தட் இஸ் வாட் இஸ் ப்ரொஃபெசைட் இன் பைபிள். அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு, அதுதான் நடந்திருக்கு, அங்க நடந்துகிட்டு இருக்கு. கழுத்தறுக்கிறவன் இங்க வரான், நம்ப முடியாது உங்களால. 5 மாதத்துக்கு முன்னால ஐஎஸ்ஐஎஸ்ங்கிற தீவிரவாதி குரூப் இருக்குன்னா கேள்விப்பட்டீங்களா? இன்னைக்கு 5 மாசத்துக்குள்ள 100,000 பேர் கிறிஸ்தவர்களை கொண்டுட்டான். இந்த நிமிஷம் பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்க கழுத்து அறுத்துக்கிட்டு இருக்கான். ரைட் நவ் இஸ் டூயிங். பெண்களை சீரழிச்சுக்கிட்டு இருக்கான், அத்தனை பெண்களையும், கிறிஸ்தவ பெண்களை சீரழிச்சுக்கிட்டு இருக்கான். பிலதெல்பியான் யார் மேல முத்திரப்பட்டிருக்காரோ அந்த குடும்பங்களை மட்டும் பாதுகாப்பா வெளியில கொண்டு போயிட்டார். உங்க சகோதரன் மேல முத்திரப்பட்டிருக்காரு. என்ன ஒரு மனுஷனாலும் எந்த அதிகாரத்தாலும் தொட முடியாது தெரியுமா? பிலதெல்பியான் முத்திரப்பட்டிருக்காரு, வெளியிருக்கிறாரு. உபத்திரவத்துக்கு நான் 3வது அதிகாரம் படிச்சுக்கோங்க. வெளிப்படுத்தல் 3:10 படிச்சுக்கோங்க. பிலதெல்பியால இன்னொன்னு அடுத்தது வருது. பூச்சக்கரம் அங்கும் வர்ற ஒரு சோதனை வருது. ஆமா, அதான் 4வது ஸ்டெப். அதுலயும் அவங்களை பாதுகாப்புங்கிறார். மொத்தம் உலகம் 2 துண்டு துண்டா மாறி போகும். துண்டு துண்டா மலைகள் எல்லாம், சமுத்திரம் எல்லாம் இடம் மாறும். அந்த நேரத்திலையும் அந்த பிலதெல்பியான தலையில யார் மேல முத்திரை போட்டிருக்காரோ அந்த விசுவாசிகளையும் அவங்க குடும்பங்களை மட்டும் பாதுகாப்பேன்னு எழுதி வச்சிருக்கிறார். வெளிப்படுத்தல் 3:10 எல்லாமே நிறைவேறி கொண்டிருக்கு. புறஜாதியார் நிறைவை உண்டாக்குறாரு எப்படி தெரியுமா? சபையை ரத்தம் சிந்த வைக்கிறார். நம்பர் 1, இந்த 3வது ஸ்டெப்ல சபையை அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி உங்களையும் என்னையும் வீட்டுக்குள்ள விலை கொடுத்தார். 1 கொரிந்தியர் 6:20, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. எப்படி கிரயத்துக்கு கொல்லப்பட்டோம்? அவருடைய ரத்தத்தால கிரயத்துக்கு கொல்லப்பட்டோம். இப்ப நம்ம அவர் சொன்ன வேலையை செய்யலன்னு நம்ம ரத்தத்தை சிந்த வைக்கிறார். இதான் லாஜிக். இதுதான் கிறிஸ்தவர்களுடைய ரத்தத்தை சிந்த வச்சு, கிறிஸ்தவர்களுடைய உயிரை கொடுக்க வச்சு, பணயமா கொடுக்க வச்சு புறஜாதியார் மீட்பை உண்டாக்குறாரு. இன்னைக்கு ஈராக் சிரியால அவங்க வேலை கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன நடந்திருக்கு தெரியுமா? ஒரு வாரத்துக்கு முன்னால வந்திருக்கு செய்தி, எனக்கு வந்திருக்கு. எங்க அங்கிருந்து இந்த குர்து மக்கள் மத்தியில பெரிய யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. இவன் ஐஎஸ்ஐஎஸ் அவங்களுடைய தலைமையகத்தை அடிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். பெரிய யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. அங்கிருந்து வந்திருக்கு செய்தி. அங்க மிஷினரிஸ் உயிரை பணையம் வச்சு அங்க நிக்கிறாங்க, பயப்படாம இருக்கிறாங்க. கழுத்து அறுத்துருவான், கிறிஸ்தவ மிஷினரிகள் கழுத்து அறுத்துருவான், பயப்படாம அங்க இருக்காங்க. அங்கிருந்து செய்தி என்ன வந்திருக்கு தெரியுமா? இந்த குர்துங்கின மக்கள் டென்ட்டா இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்களாம், ஒட்டனா இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்களாம். அவ்வளவு தூரம் 100 கணக்கில் இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்களாம். பிரச்சனையே இல்லை, இயேசுவை ஏற்றுக்கொள்றது பிரச்சனையே இல்லை, சொல்றதுக்கு தான் ஆள் இல்லைன்னு வந்திருக்கு செய்தி வந்திருக்கு. இது என்ன தெரியுமா? ஈராக்லையும் சிரியாலையும் கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டாங்களா, கருத்தழுக்கப்பட்டு கொல்லப்பட்டாங்களா? அந்த ரத்தம் பேச துவங்கிருச்சு. அந்த தேசங்கள் இயேசுவின் தேசங்களாக மாறும். முதல்ல இந்தியாவுக்கு நம்ம ரத்தம் 2014-20 வரைக்கும் சிந்தப்படும் எழுதியிருக்கிறாரு, சொல்லியிருக்கிறாரு. அது நிறைவேற போகுது. நம்ம ரத்தம் சிந்தி இந்தியாவை மீட்டுக்கொள்ள போறோம். இதுதான் இந்த காலகட்டத்தில் வந்திருக்கோம். 2020 இந்தியா கிறிஸ்தவ தேசமாக மாறும். இதுதான் தீர்க்க தரிசனம். கைவேத அலையிலே சொல்லுமா? அலையிலுவியா? புறஜாதியின் நிறைவு உண்டான உடனே இஸ்ரவேலருக்கு கதவை திறக்கிறாரு. ரோமர் 11:26 பார்க்குறோம். இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். திறக்கிறார் கதவை. திறந்த உடனே அவங்க ஐயோ முறையோன்னு அழுது இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க. சகரியா 12:10 படிச்சு பாருங்க. அவங்க மேல விண்ணப்பத்தின் ஆவியும் கிருபையின் ஆவியும் ஊத்துன உடனே கோத்திரம் கோத்திரமா அழுகிறான். அவங்கள குத்தினதுக்காக, இயேசுவை குத்தி கொலை செஞ்சதுக்காக அழுது ஒப்புற வராங்க. இன்னைக்கு அவங்க தடுக்கப்பட்டிருக்காங்க. ஆனா அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற போகுது. இப்போ நீங்க எப்படி என்ன செய்யணும்? இயேசு உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? கடைசி நாட்கள்ல வந்துட்டோம். இது நடந்து கொண்டே இருக்கும்போது தன்னுடைய சபையை எடுத்துக்கொள்ள போறார். இந்த புறஜாதியார் நிறைவு நடந்து கொண்டே இருக்கும்போது, இஸ்ரவேலருக்கு கதவு திறந்து கொண்டே இருக்கும் பொழுது தன்னுடைய சபையை எடுத்துக்கொள்ள போறார். நீ கழுத்தறுபடுற லிஸ்ட்ல இருக்க போறியா, இல்ல இயேசுவுக்காக யுத்தம் பண்ற லிஸ்ட்ல இருக்க போறியா? காரணம் என்ன தெரியுமா? ஒரு பக்கம் கிறிஸ்தவர்கள் கழுத்தறுக்கப்பட்டு கொண்டிருப்பாங்க, இன்னொரு பக்கம் இந்த பிலதெல்பியான் முத்திரப்பட்ட விசுவாசிகள் வல்லமையான கிரியைகளை பண்ண போறாங்க. மரித்தோரே இந்த குரூப் உயிரோடு எழுப்ப போறாங்க. 2 குரூப் இப்போ ஆண்டவர் பிரிக்க போறாரு. 2 குரூப், 1 உபத்திரவத்துக்கு கொலை செய்யப்படுறதுக்கு, இன்னொரு குரூப் எதுக்கு தெரியுமா? அவருக்கு வல்லமையா கிரியை செய்ய. இப்ப எழுந்திருக்க போறாங்க. நீங்க பார்க்க போறீங்க. வாலிப பையங்க, வாலிப பிள்ளைகள் வல்லமையான காரியங்களை பண்றதை பார்க்க போறீங்க. மரித்தோரை உயிரோடு எழுப்புறத பார்க்க போறீங்க. இவங்க அடிச்சு கொண்டு கொண்டே இருக்கும்போது இன்னொரு பக்கம் எழுப்புதல் பெருசா வரும். 7 வருடத்துல சபை கூடுதல் இல்லாமல் போயிடும். அதே நேரத்துல 7 வருட முடிவுல என்ன ஆகுனா, இந்தியா கிறிஸ்தவ தேசமாக மாறிப்போம். யார் மூலமா? இந்த பிள்ளைகள் மூலமாக, வல்லமையாக கிரியை செய்கிற பிள்ளைகள் மூலமாக. சகோதரனே, சகோதரி, நீ எந்த குரூப்ல இருக்க விருப்பப்படுற? கழுத்தறுபடுற குரூப்பா,
இல்ல இயேசுவுக்காக நின்று செயல்படுற பிலதெல்பியாங்கிற அந்த விசுவாசி லிஸ்ட்லயா? நீ பிலதெல்பியான் லிஸ்ட்ல இருக்கணும்னா வேதம் தான் உனக்கு. சபை பாரம்பரியம் இல்ல, மனுஷ சித்தம் அல்ல, தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடு. உன்னை சோதிக்கிறதுக்கு இடம் கொடு, படிச்சு பாரு, சோதிக்கிறதுக்கு இடம் கொடு. அவர் சொல்றாரு வெளிப்படுத்தல் 3:17-18 படிச்சு பாரு. அவர் என்ன சொல்றாரு? என்கிட்ட உடமிடப்பட்ட பொண்ணை வாங்குங்கிறாரு. இன்னைக்கு சிஎஸ்ஐ போன்ற சபைகள்லையும் பெந்தகோசை சபைகளையும் பிரச்சனை என்னன்னா சோதிக்கிறதுக்கு இடமே கொடுக்க மாட்டேக்காங்க. எல்லாரும் பால் குடிக்கிற பிள்ளைகளா இருக்கிறாங்க. பால் குடிக்கிற பிள்ளைகளா இருந்து உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்கு எதிர்நோக்கிட்டு இருக்காங்க. இயேசுவால இந்த குழந்தைகளை சோதிக்க முடியல, சோதிக்கப்படலைனா இவங்களுக்கு பரலோகத்துல இடமே இல்லை. Mark 9:49 படிச்சுக்கோங்க. சோதிக்கிறது இல்லைன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. அதனால அவர் எச்சரிக்கை என்ன கொடுக்குறாரு தெரியுமா? உன்னை நான் சோதிக்கிறதுக்கு இடம் கொடு, என்கிட்ட புடமிடப்பட்ட பொண்ணை வாங்குன்னு எழுதி வச்சிருக்காரு. வெளிப்படுத்தல் 3:17-18 எழுதி வச்சிருக்காரு, படிச்சு பாருங்க. அது சிஎஸ்ஐக்கு 100க்கு 100 பொருந்தும், பெந்தேகோஸ்தை சபைகளுக்கு 99% பொருந்தும். சோதனைக்கு நிக்க மாட்டேக்காங்க இன்னைக்கு கிறிஸ்தவர்கள். சோதனைக்கு தங்களை ஒப்பு கொடுக்கல அப்படின்னா, தங்களுடைய விசுவாசத்தை சோதிக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கல, உடமிடுறதுக்கு ஒப்பு கொடுக்கலன்னா அவங்களால கனி கொடுக்க முடியாது, பரலோக ராஜ்யம் அவங்களுக்கு இல்லைன்னு Mark 9:49 இயேசு சொல்லியிருக்கிறாரு. Mark 9:49 நான் முடிக்கிறேன். அவர் சொல்றாரு, எந்த பலியும் உப்பினால் ஒப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினியினால் ஒப்பிடப்படுவான். அக்கினியினால ஒரு சோதனை உண்டு. அதைத்தான் சொல்றாரு. என்கிட்ட என்ன கேட்கிறாரு? புடமிடப்பட்ட பொண்ணை வாங்கிக்கோங்கிறாரு. ரெடியாயிருங்க, வேதத்தை தியானம் பண்ணுங்க, உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். ஒப்பு கொடுங்க, தண்ணீர் முங்கி ஞானஸ்தானம். புத்தி இல்லாத கன்னிகையா இருக்காதுங்க. ஒரே ஞானஸ்தானம் சொல்லிட்டு போயிட்டு குழந்தை ஞானஸ்தானம் இருக்காதுங்க, நரகத்துக்கு போய் சேர்ந்துருவீங்க. தயவுசெய்து தப்ப பண்ணாதீங்க, தயவுசெய்து தப்ப பண்ணாதீங்க. அவங்க அப்போஸ்தலர் 19:18 படிச்சு பாருங்க. அவன் நீங்க என்ன ஞானஸ்தானம் எடுத்தீங்கன்னு கேட்கறான். எங்களுக்கு பரிசுத்தாவியை பத்தி ஒண்ணுமே தெரியலங்க. அப்படின்னா என்ன ஞானஸ்தானம் படுத்தீங்க அப்படின்னு கேட்கறான். ஸ்ட்ரெயிட்டா அடுத்த கேள்வி கேட்கறான் அப்போஸ்தலர். போகுது யோவான் ஸ்நானம் ஒரு ஞானஸ்தானம் கொடுத்தானே அது எடுத்தோம், ஐயோ அதுவா அது தப்பாச்சே அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தண்ணியில் முங்கி ஞானஸ்தானம் எடுத்தாங்க. எடுத்த உடனே அப்போஸ்தலனாகிய பவுல் கையை வச்ச உடனே அத்தனை பேர் மேலே அந்நிய பாஷை வந்து என்ன சொன்னாங்களாம்? தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அப்போஸ்தலர் 19:10 படிச்சு பாருங்க. இன்னைக்கு குழந்தை ஞானஸ்தானம் எடுத்திருக்கீங்களா? தெளிப்பு ஞானஸ்தானம் எடுத்திருக்கீங்களா? உடனே தண்ணியில் முங்கி ஞானஸ்தானம் எடுங்க, வரங்கள் கிடைக்கும், வல்லமையாக இயேசு உங்களை உபயோகிப்பார். கை வைத்து அலையிலேயே சொல்லுவோமா? அலையிலுயா. இப்போ கடைசியா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1, சத்தியத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. 2, வேத வசனத்தை தியானம் பண்ணுங்க. 3, நான் வசனங்களா சொல்றேன், Mark 12:30 இயேசுக்கு முதலிடம் கொடுங்க. Mark 12:31 உங்களை நேசிக்கிறது போல பிறனை நேசிங்க. பிறனை நேசிக்கிறீங்கன்னா என்ன பண்ணணும்? வேதத்தை தியானம் பண்ணதுக்கு பிறகு நடு ராத்திரி 12-3 வரைக்கும் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணணும்? குறைஞ்சபட்சம் 1-2 மணி நேரம் ஜெபம் பண்ணணும். 2 மணி நேரம் ஆம்பளைங்கள் ஜெபம் பண்ணணும், பெண்கள் குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணினீங்கன்னா உங்க குடும்பம் தப்பிக்கும், உங்க ஜெபத்தின் மூலம் அநேகர் ரட்சிக்கப்படுவாங்க, உங்க மேல பரலோக வல்லமை இறங்கும். சார் அதெல்லாம் எங்களால் முடியாது. தட் இஸ் நாட் பாசிபிள், இட் இஸ் அப் டு யூ. இது உங்களை சேர்ந்தது. உங்க ஆத்மாவுக்கு நீங்களே பொறுப்பு இல்லைன்னா வாட்ச்மேன் நான் என்ன பொறுப்பாவேன்? என் கையில ரத்தம் கிடையாது. இன்னைக்கு உங்க சபையை குறித்து என் கையில ரத்தம் கிடையாது. இந்த டிவிடியும் போட்டு கொடுக்குறேன். கடுமையான கண்டிப்பா இயேசுனை கொடுத்துருக்காரு, பரிசுத்தாவே எனக்கு கொடுத்துருக்காரு. உங்களை நேசிக்கிறார், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், உங்களை நேசிக்கிறார். அதனால இந்த செய்தி இவ்வளோதான் உங்களுக்கு செய்தி. நாள் நெருங்கிருச்சு, நாளை அல்ல இன்றே முடிவெடுங்க. எல்லார் கண்களையும் மூடிக்கொள்வோமா? எல்லார் கண்களையும் மூடி ஒப்புக்கொள்வோம், ஒப்பு கொடுப்போம். ஏசுராஜா, சபையாக நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்குறப்பா, சபையாக ஒப்பு கொடுக்குறோம். ஏசுராஜா, உங்கள் வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படியாமல் இருந்தோன்னா இயேசுவே எங்களை மன்னியுங்க, இயேசுவை எங்களை மன்னிங்க. இந்த நிமிடமே நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம், சபையாக வசனங்களுக்கு ஒப்பு கொடுக்குறோம். இரவியாமின் பாவத்தில் அப்பா மனுஷ சித்தத்தில் நாங்கள் இனி போக மாட்டோம், சபை பாரம்பரியத்தில் நாங்கள் போக மாட்டோம். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வோம், பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களை பெற்று நாங்கள் செயல்படுவோம். ஒப்பு கொடுக்குறீங்க சகோதரனே, சகோதரியே, உன்னை இயேசுவிடம் ஒப்பு கொடுக்குறியா? நாமத்தில் இந்த சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாசியும் அருமையான போதகரையும் அவர் குடும்பத்தையும் இயேசுவின் நாமத்தில் பரலோகத்துக்கு முத்திரிக்கிறேன். அப்பா உங்க சிநேகிதனாகிய நான், இயேசுவே உங்க சிநேகிதனாகிய நான் இந்த சபைக்காக விண்ணப்பம் பண்றேன். தானியேல் போல, நெகேமியா போல விண்ணப்பம் பண்றேன். அப்பா உங்க நாமத்தில் நான் உத்தரவும் போடுறேன், இந்த சபை கழுத்தறுபடுவிடம் ஒப்படைக்கப்படாது.
இந்த சபைக்குள் கழுத்தறுக்கிறவன் உள்ளே வர மாட்டான் என்று இயேசுவின் நாமத்தில் தீர்க்க தரிசனம் சொல்கிறேன். இந்த சபை பரலோகத்துக்கு எழுந்து போராடும். இந்த சபையில் உள்ள விசுவாசிகள் உணர்வடைந்து பரலோக ராஜ்யத்துக்காக எழுந்து நின்று போரடிப்பார்கள் என்று இயேசுவின் நாமத்தில் இவர்களை ஆசீர்வதித்து தீர்க்க தரிசனம் சொல்கிறேன். உங்க நாம மகிமைப்படுத்தப்பா. அப்பா அருமையான போதகரையும் அவருக்கு கூட இருக்கிற டீக்கன்மாரையும் ஆசீர்வதிக்கிறேன். சத்தியத்தை சொன்னதன் நிமித்தம் போதகருக்கோ டீக்கன்மாருக்கோ எந்த பிரச்சனையும் வராதுன்னு இயேசுவின் நாமத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன். எவராவது இவர்களுக்கு எதிரே நின்றார்கள் என்றால் தேவ தூதன் கர்த்தருடைய தூதன் உருவிய பட்டயத்தோடு அவர்களுக்கு எதிரே நிற்பான் என்று இயேசுவின் நாமத்தில் உத்தரவிடுகிறேன். பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. விசேஷ ஆவியை போதகருக்கு கொடுத்துருக்கீங்க. இன்னும் விசேஷ ஆவியை அவருக்கு நீங்க கொடுங்கப்பா. இந்த சபை தீப்பற்றி, இந்த சபையில் அக்கினி, பரலோக அக்கினி தீப்பற்றி எரியட்டும்ப்பா. பரலோக அக்கினி இங்க தீப்பற்றி எரியட்டும்ப்பா. வாலிபர் சொப்பனங்களை காண்பார்கள், முதியவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். இங்கு இயேசுவுடைய அற்புதங்கள் நடக்கும், இவர்கள் மூலம் அற்புதங்கள் நடக்கும் என்று இயேசுவின் நாமத்தில் இந்த சபையை தீர்க்க தரிசனம் சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். அப்பா இவர்களை உலக பிரகாரமாகவும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. இந்த சபையில் உள்ள யாருக்காவது கட்டுகள் இருந்ததுன்னா, வியாதியின் கட்டுகள், பிரிவினை கட்டுகள், கடன் கட்டுகள், குடிகார கட்டுகள், விபச்சார கட்டுகள், பொய்யின் கட்டுகள், பொறாமை கட்டுகள், எது இருந்தாலும், ஜாதி கட்டுகள், இது எது இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் அந்த கட்டுகளை நான் உடைக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இவர்களுக்கும் இவர்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் நான் விடுதலையை கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஒரு முறை கடை இவர்களுக்கு விடுதலையை கட்டளையிடுகிறேன். இயேசு ராஜா, பரிசுத்த ஆவியானவரே, பிதாவாகிய தேவனே, உங்க நாமம் மட்டுமே மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே.